வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து பலர் தங்கள் அபிப்பிராயங்களை அடிக்கடி எங்களுக்கு சொல்றீங்க. இது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் ஆதரவையும் தருது. தயவு செய்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து பல அறிஞர்கள், அனுபவசாலிகள், பல கலைஞர்கள், பிரபலமானவர்கள், பிரபலம் அல்லாதவர்களை கூட நாங்கள் சந்தித்து அவர்களோடு உரையாடுகிறோம். இவர்கள் மூலமாக பல விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்கள் எல்லோரோடையும் பகிர்ந்துக்கிறது தான் என்னுடைய முக்கிய நோக்கம். இன்னைக்கு வந்து நாங்க மெல்பர்ன்ல வாழ்ற ஒருத்தரை சந்திக்க போறோம். இவர் வந்து தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, பாரம்பரிய கலைகள் இவை எல்லாவற்றிலையுமே அதிக அளவில் அக்கறை கொண்ட ஒருவர். இவர் பெயர் நடேசன் சுந்தரேசன். அவரை நாங்க இன்னைக்கு சந்திப்போமா நிகழ்ச்சியில உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவரை இப்போ சந்தி. வணக்கம் சுந்தர். வணக்கம் சாந்தானே சொல்லலாம் நீங்க. ரொம்ப வணக்கம் சாந்தா ஜெயராஜ் அவர்களே, மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. ஆமா, உங்களையும் பார்த்து பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படி, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் மேல் நலமா இருக்கிறேன். இந்த நேரம் காலம்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா இதையும் கடந்து வருவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. நான் இப்ப மெல்பர்ன், நீங்க மெல்பர்ன்ல வசிச்சுட்டு இருக்கீங்க. ஆஸ்திரேலியாவில வந்து இப்ப பாக்க போனா மெல்பர்ன் நகரம் தான் கொஞ்சம் இந்த கொரோனா பிடியில ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதிகப்படியான பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இப்ப நிச்சயமா நிச்சயமா. அதான், நீங்க வந்து ரொம்ப ரொம்பவே பிஸியான ஒருத்தர், உங்களுக்கு பிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்பயுமே வேலை வேலை வேலைன்னு ரொம்பவே பிஸியா இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு அளவு வீட்டுல நீங்க கொஞ்சம் ஓய்வா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமாக. இப்போ ஒரு 6 மாதம் நல்ல ஓய்வுல இருந்து அதான் எல்லாரும் சொல்றாங்க. இது ஒரு ஒரு திணிக்கப்பட்ட உலகத்துக்கே கொடுக்கப்பட்ட ஓய்வுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரி சுந்தர், இப்ப நீங்க வந்து இப்போ மெல்பர்ன்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க பல வருட காலங்களா, 30 வருஷங்களுக்கு மேல. உங்களுடைய ஆரம்பம் எங்க? நீங்க இலங்கையா இல்லன்னா நீங்க இந்தியாவா, நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க, எந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, என்னுடைய பின்புலம் பற்றி நான் சொல்வதற்கு விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து நீங்க சொன்னது சரி, 30 ஆண்டுகள் ஆகின்றன ஆஸ்திரேலியா வந்து. ஆனால் முதல்ல ஒரு 5-6 வருடங்கள் நான் மெல்பர்ன் சிட்னியில் வசித்தேன். சிட்னியில வசிச்சுட்டு 1990வது ஆண்டு தான் நான் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். முதல்ல சிட்னி, அங்கே ஒரு 5.5 ஆண்டுகள் இருந்துட்டு இப்போ வந்து இப்போ மெல்பர்ன் வந்து ஒரு 25 வருடங்கள் ஆகின்றன. என்னுடைய பின்புலம் என்னன்னா, நான் வந்து ஒரு இலங்கை தமிழர் தான், ஆனால் நான் வந்து ஒரு இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர். அது என்னுடைய பெயர், முழு பெயர் சுந்தரேசன். என்னுடைய தந்தையார் பெயர் வந்து நடேசப்பிள்ளை, நடேசன் அல்லது நடேசப்பிள்ளை என்று சொல்லுவாங்க. அப்ப ஆனா இந்திய வம்சாவளி, ஆனா பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன் தான். ஸ்ரீலங்கால எங்க நீங்க, எங்க எங்க நீங்க பிறந்தீங்க? நான் பிறந்தது இடம் வந்து அப்புத்தலை. நான் ஒரு மலையக தமிழர், ஆனால் பிறப்பால் மட்டும் உங்களை மாதிரிதான். நீங்கள் மாத்தறையில பிறந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் மலையகத்துல, ஆனா மலையகத்துல நான் வளரல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய அம்மா வந்து அங்க டெலிவரிக்கு போனாங்க. அது ஏன் காரணம்னா, முதல் 2 பிள்ளைகளுக்காக அவங்க இந்தியாவுக்கு போனாங்க. என்னுடைய அக்காவும் என்னுடைய அண்ணாவும் 2 தடவை அனுப்பிட்டு 3வது பிள்ளைய அவருக்கு அப்பாவுக்கு அனுப்ப முடியல காரணத்துல. அதனால அவருடைய தங்கையுடைய வீட்டுக்கு அவங்க தோட்டம் வச்சிருந்தாங்க அப்புத்தலையில பக்கத்துல. அந்த எஸ்டேட்ல போய் அம்மா ஒரு 3 மந்த்ஸ் இருந்து பழகா பண்ணிட்டு அப்புறம் அங்க நான் பிறந்தேன். ஒரு 2 மாசத்துல கொழும்பு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிறந்தது வந்து 1954. அப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா, எனக்கு 3 நாட்டு குடியுரிமை இருக்கு. ஆஸ்திரேலியா குடிமகன், எனக்கு வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடியுரிமை இருக்கு. ஆனா அதாவது ஓசிஐ தான், நான் எடுக்கலாம், இப்ப இருக்கலாம் 6 மாசம். அப்புறம் வந்து
அதே மாதிரி இலங்கை குடியுரிமையும் எனக்கு பத்திரம் இருக்கு, நான் எடுக்கல. எப்ப வேணாலும் நான் கிளைம் பண்ணலாம், அதுக்கு நான் வாங்கி வச்சிருங்கேன். சோ எல்லாரும் இரட்டை குடியுரிமை நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு வந்து மூன்று நாட்டு குடியுரிமை இருக்கு. அப்படி நீங்க இப்ப இலங்கையில பிறந்து ஓரளவு நீங்க கொழும்புக்கு வந்துட்டீங்க, கொழும்புல வந்து அங்க கல்வி எல்லாம் அங்கதான் ஆரம்ப கல்வி கற்றுருப்பீங்க இல்லையா? எங்க படிச்சீங்க? அந்த கல்வி வந்து நான் கற்றது வந்து சென்ட் பெனடிக்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால ஏ லெவல் இருந்தா காலேஜ்னு கூப்பிடுவாங்க, இந்தியால போட மாட்டாங்க. அப்படி நான் இப்போ சென்ட் பெனடிக்ஸ் காலேஜ் தான் படித்தேன். ஏன்னா கொட்டாஞ்சேனியில தான் நாங்கள் முழுமையாக என்னுடைய இளமை பருவத்தெல்லாம் நான் செலவழித்தது, வளர்ந்த இடம் எல்லாம் அங்கே தான். 12 வருடங்கள் நான் சென்ட் பெனடிக்ஸ் போனேன், முதலாவது வகுப்புல இருந்து 12 வருடம் சொல்லணும். ஏன்னா இந்த சேகேரா ட்ரபல் வந்து ஒரு தரம் எங்களுடைய எக்ஸாம் எல்லாம் 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ 12.5 வருடம் நான் பெனடிக்ஸ்ல படித்தேன், அறிவறி அங்கே படிக்கல. அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய மற்ற கல்வியை நீங்க எங்க தொடர்ந்தீங்க? இலங்கையிலேயே தொடர்ந்தீங்களா இல்லன்னா நீங்க யூனிவர்சிட்டி போனது எங்க, இந்தியாவா இல்லன்னா இலங்கையா? இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வேம்படி சிண்டுக்குழி லேடிஸ் வேம்படி கல்லூரியில படிச்சு அங்க எப்படி நீங்க வந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டீங்களோ, எப்படி உங்களை உருவாக்குனாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஒரு பல் என்ன சொல்றது, உங்களை முத்தமிழ் வித்தகின்னு சொல்றாங்க, ஒரு பல் முனை உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஆரம்ப கால கல்வியும் அவங்கவுங்க திறமைக்கு எப்போ மிகவும் எக்ஸ்ட்ராவா தேவை. அதை நான் உண்மையா 100க்கு 100 உண்மைன்னு நான் எடுத்துக்கிறேன். எப்பவுமே நான் சொல்றது உண்டு, ஏட்டு சுரக்காய் மட்டும் கறிக்கு உதவாது, படிப்பு வேணும், படிப்பு கண்டிப்பா வேணும். ஆனா அதை விட ஒரு வாழ்க்கையை வந்து எதிர்கொள்றதுக்கோ பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க எப்படி அதுல இருந்து வெளியே வர்றோம்ன்றதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கை கொடுக்கும் நிச்சயமா. ஏன்னா அது வந்து மனதுல ஒரு தன்னம்பிக்கையை வளரும் இல்லையா? நிச்சயமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். படிப்பை விட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது மேலதிக திறமை வளர்த்தல் தான் எனக்கு ரொம்ப உதவி செய்தது. இது வந்து பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்ல போனா 3 விடயங்கள் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கதை இருக்கும். அப்ப 7வது வகுப்புல வந்து எனக்கு எங்களுக்கு தமிழ் இலக்கியம் முதல் முதலா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து இந்த கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி இந்த திருவிளையாடல் பாட்டுல அந்த புராணத்துல வருகின்ற இந்த பாடல் முதல் முதலும் அறிமுகப்படுத்தி அதை எங்களை விளக்கம் சொல்லி அது நல்ல பாடமா இருக்கு எனக்கு. இந்த பாட்டு இப்போ நான் அதை முழுமையா சொல்ல முடியும். அதே போல அருமையான சில சங்க விளையாட்டு பாடல்கள், திருக்குறள் போட்டிகள்லாம் வச்சு வகுப்பையே 2 பிரிச்சு ஒவ்வொரு இல்லம் கம்பர் இல்லம் அப்படின்னு நாங்க ஒரு அடி எடுத்து கொடுக்க நாங்க முடிக்கணும், சரியா சொல்ல வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது எப்படி சொல்லும்போது நான் ஒவ்வொரு இல்லத்து தலைவராக இருந்து அந்த அந்த குழுவுக்கு வெற்றி ஈட்டி, அதுவும் இல்லாம கடைசியில நாங்க வந்து இந்த இந்த மன்னன போட்டியிலையும் திருக்குறள் எழுத்து போட்டிலாம் பரிசு வாங்கியிருக்கேன் நிறைய. அப்புறம் அதுல இருந்து ஒரு ஆர்வம் வர அடுத்த அப்போல 8வது வகுப்புல வந்து திரு ஆசிரியர் வாசர் ராசையா மாஸ்டர் அப்படின்னு தங்கமான ஒரு சிறந்த நல்ல ஆசிரியருக்கான ஒரு அவர் ஒரு பெரு விருது வாங்கக்கூடிய பெறக்கூடியது இல்லாம ஒரு முன்மாதிரியான சிறந்த ஆசிரியர், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், கொழும்புல தெரியும். அவர் வந்து ரொம்ப அருமையாக எங்களை எல்லாம் போதிச்சு வழிகாட்டினாரு. அப்ப அவருடைய இதுல இல்ல தமிழுக்கு எனக்கு வளர்ச்சி இருந்தது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த எனக்கு ஒரு புத்தக வாசிப்பு, புத்தகம் வாசிக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து என்னுடைய உறவினர் எங்கள் அவங்க வீட்டில் சின்னமா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகும்போது இவங்க அடுத்த வீடு அங்கேயும் அடிக்கடி போவேன், நிறைய புத்தகம் அடிக்கி வச்சுருந்தாங்க. அந்த இந்த கல்கி குமுதம் அந்த மாதிரியான இதில் எல்லாத்தையும் அவங்க வந்து தொகுத்து இந்த கடற்புறா சாண்டிலியன் புஸ்தகங்கள் பொன்னியின் செல்வன் எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப கொடுக்க மாட்டாங்க, நான் அவ்வளவு பொசசி. ஆனா என்னுடைய ஆர்வத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நான் வாசிக்கிறது வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த வாசிப்பு அனுபவம் நம்ம பாட்டிங்க நான் 8வது வயசுல படிச்சு முடிச்சிட்டேன், திரு புரிஞ்சதோ புரியலையோ ஓரளவு நல்லா விளங்கிச்சு. ஆனா அது வந்து என்னுடைய தமிழுடைய வார்த்தைகள் இந்த சொல் பலம் அப்படின்னா இப்ப கிளாஸ்ல நான் எழுதுனேன்னா ஹிஸ்டரியில நான் எழுதுறத பார்த்துட்டு பொன்னின் செல்வன்ல பார்த்ததை வச்சு நான் வந்து மாயாதுனே கதை எழுதிடுவேன். அப்ப 1.5 பக்கம் எழுதிடுவேன், மத்தவங்க 1-5 வரை எழுதுவாங்க, எனக்கு நல்ல அருமையான மார்க்ஸ் கிடைக்கும். அதனால இது இது ஒரு 2வது திருப்புமுனை. அந்த யமுனாங்கிற என்னுடைய
கசின் சிஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய வாசிப்பு அவங்க தான் தூண்டினாங்க. அப்புறம் ஒன்பதாம் வகுப்புல கறித்துண்டு வாசிச்சு கிளாஸ்ல புத்தகங்கள் வாசிக்கிறதுன்றது வந்து ரொம்ப குறையுது. ஏன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர்ல வாசிக்கிறாங்க, மொபைல்ல வாசிட்டு இருக்காங்க. புத்தகங்களை கையில எடுத்து வாசிக்கிறதுன்ற பழக்கம் வந்து நிறைய குறைஞ்சு போச்சு இல்லையா? நிச்சயமாக. ஆனா இத இத நாங்க ஒரு ரொம்ப முன்னேற்றம் செய்யறதுக்காக ஆதரிக்கிறதுக்காக இந்த அட்லாஸ்ங்கிற ஒரு சங்கம் நிறைய வாசிப்பு அனுபவ பருவ நிகழ்வுகள் நடத்துது. அது வேற. இது இதுக்கு இதுக்கு அடுத்தாப்புல இந்த கல்லூரி நாடகங்கள் திருப்பி கல்லூரி வாழ்க்கைக்கு போனீங்கன்னா இந்த நாடகங்கள் இந்த நடிக்கிறது, ராஜாவா நடிக்கிறது, சேரன் செங்குட்டுவன் இந்த வீரவசனம் பேசுறது, அதெல்லாம் பயிற்சி பயிற்சி கொடுப்பாங்க. அப்படியே 10-11 வந்தபோது நான் வந்து எங்க கல்லூரி மன்றத்துக்கு எங்களுடைய வெள்ளி விழா வந்துச்சு. ஒரு அருமையான சங்கம் இருக்காங்க. இந்த சங்கத்து வெள்ளி விழா சங்கத்துக்கு செயலாளரா இருந்தப்ப நான் ஒரு அந்த அந்த மலர் ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த மலர் வெள்ளி விழா மலர் சிறப்பாக அமைஞ்சு அதில் ஒரு ஆசிரியர் நான் இருந்தேன். ஒரு ஆசிரியரும் 2 மாணவர்களும் இருந்தோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாதனை. செயலாளர்னு பெரிய பண்ணோம். அதே சமயத்துல அதன் பிறகு நான் கல்லூரியில படிக்கும்போது வருஷா வருஷம் 2-3 மலர் தயாரிச்சிருவேன். தமிழ்லயும் செய்வேன், அப்போ ஆங்கிலத்துல அதிகமா இருந்தது. அது ஒரு படின்னு வைங்க. அடுத்ததாக இந்த ஒரு கூட்டு கல்லூரிகள் தமிழ் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த காலத்துல 1971-72 நாங்கள் வந்து எல்லா அதாவது இன்டர் காலேஜ் வந்து டிபேட் போவாங்க. அப்ப வந்து ஏன் நாங்க எல்லா கல்லூரிகள் தனித்தனியா விழா வைக்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு விழா வச்சா என்ன அப்படிங்கிற நோக்கத்துல நாங்கள் ஒரு ஒரு கூட்டு கல்லூரிகள் சங்கம் வச்சோம். இது வந்து இந்த கூட்டு கல்லூரிகள் சங்கம்ன்றது வந்து கொழும்புல மட்டும்தானா இல்லன்னா அகில இலங்கையா? இல்ல, இது கொழும்புல மட்டும்தான். ஏன்னா நடைமுறை சாத்தியம் இல்லை இல்லையா? நான் முதன் முதலாக நாங்க ஆரம்பிச்சது ஒரு எல்லா ஸ்கூலையும் கூப்பிட்டு அதுக்கு வந்து ராயல் காலேஜ், சென்ட் தாமஸஸ், சென்ட் பெனடிக்ஸ் 3 கல்லூரி தான் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்தோம். அப்ப நாங்க ஆனா கொழும்புலதான் முத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ஸ்கூல் விசிட் போறோம் இல்லையா டிபேட்டுக்கு, அதுல அதை நாம போட்டிகள் வைக்கணும், ஒரு பொதுவான விழா வைக்கணும், எல்லா கல்லூரியும் சேர்ந்து வச்சா சிறப்பா இருக்கும்னு சொல்லி அந்த சங்கத்துக்கு எங்களுடைய நல்ல ஒரு பயன்ல ஃபாதர் தனிநாயகம் அடிகளார் இருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்எஸ் தனிநாயகம் அடிகளார்னு சொல்லி அவர் வந்து பெரிய ஒரு தமிழ் புலவர். அவரு அவரை பத்தி அப்ப பேசுவோம். அப்புறம் அவருடைய அவருடைய பேட்ரனேஜ் கீழே நாங்க இந்த சங்கத்தை உருவாக்கி அப்ப முதலாவது ஆண்டு நான் வந்து பிரதிநிதியாக தான் போனேன். போய் நாங்க நவரங்க ஹலங்கிறதுல அழகா சிறப்பா ஒரு விழாலாம் வச்சோம். இப்ப 2வது ஆண்டு நான் திருப்பி நான் பிரதிநிதியை போனோட நீ தான் சீனியர்னு சொல்லி என்ன தலைவர் ஆக்கிட்டாங்க. அதுல ஏன்னா 2வது வருஷம் நான் போனோடனே என்னுடைய சங்கத்துக்கு பிரதிநிதியா எங்க காலேஜுக்கு பெனடிக்ஸ். அப்ப நான் வந்து இது ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் 2வது வருஷம் ஓவர்லேப்ல இதுல போயிட்டேன். அதனால படிப்பு பாதிக்கப்பட்டதுதான், இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அருமையாக இன்னொரு விழாவும் வச்சோம். அதோட எல்லா கல்லூரிகளுக்கும் பேச்சு போட்டி அந்த டிபேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த விவாத குழுக்களை யார் யார் எப்படி போறதுன்னு அங்கே கொழும்புல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல இதை நம்ம இந்த கிரிக்கெட் நடக்கிற மாதிரி நாங்கள் சைவமங்கையர் கழகம் போவோம், பிரிஜெட்ஸ் போவோம், அவங்க வருவாங்க அடுத்த ஆண்டு மாதிரி. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதோட அப்ப வந்து எனக்கு ஒரு அருமையாக நான் அதை முடிச்சுட்டு ஏ லெவல்லாம் முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு படிக்க போயிட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு தெரியும் அப்ப தர கட்டுப்பாடு இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துருச்சு. அப்ப 72 ரொம்ப சிரமமா இருந்து இந்த பகுதி நவம்பர் அதுவும் நிறைய கிளை கதையில எனக்கு இருக்கு. ஆனா நேரம் பத்தாதுன்னு அதெல்லாம் விடுறேன். சில விஷயங்கள் சுவையான விஷயங்கள் நடந்தது அந்த 2000 அப்ப வந்து தமிழர் பேரவைன்னு வச்சு அவர்கள் இதுல இந்த கொழும்பு இருக்க சில மாணவர்கள் அவங்களை ஆரம்பிச்ச உலக தமிழர் பேரவை தான் பிறகு வந்து ஒரு விடுதலை இயக்கமா மாறிச்சு யாழ்ப்பாணத்துல. அத்தோட உலகத்தோட பேரவை ஆரம்பத்துக்கும் சில மாணவர்கள் காரணம். ஆனா அதை நான் அந்த அங்க போக விரும்பல. என்ன அது ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு கதை. இந்த அதனால அந்த அனுபவமும் எனக்கு வந்து இன்னும் அவங்களுடைய இந்த பள்ளிக்கூட என்னுடைய 50வது 25 விழா முடிஞ்சிருச்சு. 50வது ஆண்டு விழா நடந்த மலர்லையும் என்னுடைய அது என்னுடைய சாதனையா அதை போட்டிருக்காங்க. பேண்டிஸ் கல்லூரி பொறுப்பா இவர் போனார் அப்படி படங்கள்லாம் போட்டு எங்களுடைய கல்லூரி மலர் 50வது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 6 மாசம் சீட்டு கிடைக்காததுனால
லண்டன் ஏலெவல் ட்ரை பண்ணிட்டு அப்படி இந்தியாவில் நான் வந்து படித்தேன். அங்கே வந்து என்னுடைய 5 ஆண்டுகள் நான் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு அப்புறம் நான் திரும்பி வந்தப்போ 77-78 வந்தேன் இந்தியா இலங்கைக்கு. சரியில்லை, அப்போ சூழ்நிலை சரியில்லை, லீவுக்கு வர்றது தான். 77 அந்த சூழ்நிலை நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ ஜெயவர்தன் வந்து அந்த புது பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து 78 எங்களுக்கு வேலை வாய்ப்புகள். அப்போ அப்பா சொல்லிட்டாரு, நீ இங்கே உனக்கு சரி வராது, நீ போய் இந்தியாவில் நான் பாரு அப்படின்னு சொல்லி. அதனால் நான் திரும்பி இந்தியாவில் வந்து எனக்கு பெங்களூரில் நான் ஒரு பணியில் சேர்ந்துட்டேன். இலங்கையில் 2 வாய்ப்பு கிடைச்சது, ஸ்ட்ரேட் ட்ரேடிங் கார்பரேஷன்லேயும் ஒன்றும், அப்புறம் இந்த மகாவலி திட்டத்துலேயும் கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால அது கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது சிவிலாக நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையில் நான் படித்ததில் எனக்கு நல்ல ஜாப் பெங்களூரில் கிடைச்சது. அது நான் பெங்களூரில் பணியாற்றினேன், ஒரு 10 வருஷம் இருந்திருப்பேன், 9 வருஷம் போல. அதன் பிறகு சுயான செய்தி, நான் பாம்பேல வந்து ஒரு 1.5 வருஷமும் கல்கட்டாவிலையும் 1 வருஷம் இருந்திருக்கேன். அந்த ஒரு வேலைக்கானம். அப்போ கடைசியாக ஒரு நான் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஆரம்பத்தில் இன்ஜினியர் சேர்ந்து கடைசியில் ரீஜனல் மேனேஜராக இருந்தேன். அது ஒரு உலக புயல் பெற்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனம், மெனஸ்பான்ட் கம்பெனியில் இருந்தாலும் அப்போ இந்தியா நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம 2 கட்டான இப்போ சிச்சுவேஷனுடைய என்ன டியூவல் சிட்டிசனாக இருக்கணும், அப்போது தான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறது என்னுடைய மனைவியும் ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய படிப்புக்கு திறமைக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கல, வருமானமும் பெருசாக சொல்ல முடியாது. ஒரு 20,000 கிடைச்சிது, அந்த காலத்தில் பெரிய காசு தான் அது. ஒரு அதனால நாங்கள் 80-90 தான் ஆஸ்திரேலியா வந்தோம். 88 இலங்கைக்கு திரும்பி வந்து 2 ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு 2.5 வருஷம் ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அந்த 2.5 ஆண்டுகளில் வந்து நான் ஒரு ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன். அதுலேயும் எனக்கு நல்லா தான் போச்சு. இருந்தாலும் அப்போவும் அந்த பிரச்சனைகள், 83 உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுக்கு அங்கே சரி வராதுங்கிறதுனால சரி நாம் இப்போ நானும் நிறைய ஒரு கொஞ்சம் மனுஷங்கள பார்த்தேன். இந்த சேக்கு வர பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த 88-90. அவன் வந்து நோட்டீஸ் போட்டானா கடையை மூடணும், பிஸ்னஸை மூடணும் அப்படின்னு. அப்பா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நான் என் சொந்தமாக வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவருக்கு உதவியாக இருந்தேன். ஆனால் அது சரி வராகிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். அதன் பிறகு நான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணி ஒரு 3-4 மாதம் வந்துருச்சு மெடிக்கல்லாம். ஏன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கோட்டா சிஸ்டத்தில் நான் போட்டதெல்லாம் சரியாக வந்துருச்சு, விரைவில் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஃபேமிலி மைக்ரேஷன், ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜெர்மன் கம்பெனியிலும் முதலாவது ஒரு ஜப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அந்த அனுபவம் காரணமாக உடனே கொடுத்துட்டோம் ஸ்கில் மைக்ரேஷன். நாங்கள் குடும்பமாக வந்துட்டோம். அப்புறம் வந்து மனைவி இங்கே வந்த பிறகு என்னுடைய மகன் இங்கே பிறந்தார். அந்த அடுத்த 2 எங்களுடைய மனைவி வந்து இப்போ வாசிக்க அப்போ 30 வாரம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, கர்ப்பமாக இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு 6 வாரத்தில் மகன் பிறந்தார். அது இப்போ மகனும் மகளும். 5 ஆண்டுகள் நான் சிட்னியில் இருந்துட்டு பிறகு ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அங்கே சிட்னியில் வந்து ரயில்வே ஸ்டேட் ரயில் அத்தாரிட்டியில் நான் ஒரு பொறியியலாளராக கடமையாட்டினேன். அதன் பிறகு வேலை முடிந்து தொழில் நிமித்தமே நாங்கள் ஒரு ஆலோசகர் கன்சல்டன்ட் ஜாப் மாதிரி இருந்தால் கான்ட்ராக்ட் ஜாப் அது, மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிது, அதுக்கு மேலே முடியல அவங்களுக்கு. அதனால நான் நிரந்தர வேலைக்காக மெல்பர்ன் வந்துட்டேன். சார், இப்போ நீங்கள் வந்து இலங்கையில் இருந்தீங்க, வாழ்ந்தீங்க, அப்புறம் இந்தியாவில் சில காலம் நீங்கள் வாழ்ந்தீங்க, அங்கே படிச்சிருக்க 17 ஆண்டுகள் சொல்லலாம். இந்தியாவில் 17 ஆண்டுகள், அது 7 ஆண்டுகள் இந்தியாவில். இந்தியாவில் ஆமாம், ஒரு 5-6 படிப்பில் 5-6 வருஷம், ஒரு வேலை ஒரு 11 வருஷம். சார், இப்போ இத்தனை வருடங்கள் நீங்கள் அங்கேயும் வேலை பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது இங்கே வந்து உங்களுக்கு வேலை எடுக்கிறதுலையோ, அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள அந்த கலாச்சார மாற்றங்கள்லையோ, அப்படி இல்லைன்னா மனிதர் உங்களோட பழகிற விதங்கள், இதுகளில் ஏதாவது நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நிச்சயமாக வித்தியாசமாக இருந்தது, இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, மொழி, புதிய நாடு, புதிய கலாச்சாரம். ஆனால் எனக்கு வந்து இது வந்து மிக இலகுவாக தான் இருந்தது. இந்த ஆஸ்திரேலிய நாடு நான் வருவதற்கு முதல்ல வந்து மற்ற எந்த ஊருக்கு நான் குடிபெயரலான்னு யோசிச்சப்ப, மனைவிலாம் யோசிச்சப்ப, எங்களுக்கு இருக்கிற இந்த 3 தெரிவுகள் வந்து ஒன்று அது யூகே எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது பாப்புலேஷன் ஜாஸ்தி, நம்மளை ஆண்டவர்கள் அங்கே போகக்கூடாது. நாங்கள் தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க இலங்கை இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில்,
படிப்புனா அங்கதான் போவாங்க. எனக்கு அது வேண்டாம், இங்கிலாந்து வேண்டாங்கிற நினைவு. அமெரிக்கா ஒரு சாய்ஸ், கனடா ஒரு சாய்ஸ், ஆஸ்திரேலியா ஒரு சாய்ஸ், அவ்வளவுதான் மூணு. ஆனா போய் பார்த்துட்டு வந்தேன் அமெரிக்கால வந்து 86ல் வேலை நிமித்த நான் ஜெர்மனியில எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி ஒரு 4 மாதங்கள் பயிற்சி, டெக்னிக்கல் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங். அதை முடிச்சுட்டு நான் வந்து அமெரிக்கா போயிட்டு அப்படி லண்டன் போயிட்டு அங்கே என் மனைவி வந்தாங்க, அவங்களோட ஒரு விடுமுறை அனுப்பிடிச்சு தான் வந்தேன். அப்போ நான் பார்த்துட்டு வந்ததில் எனக்கு இங்கிலாந்து அமெரிக்காவை பிடிக்கல, இன்னும் ரொம்ப வேகம். கனடா வேண்டவே வேண்டாம், ஏன்னா ஐஸ் குளிர் ஜாஸ்தி அப்படின்னு குளிர் அல்றாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு இது வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஐஸ் அல்றதுக்காக நான் கனடா பக்கம் போனேன். அவை தெரிவு வந்து அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து, அமெரிக்காவுக்கு 5 வருஷம் விசாவும் இருந்தது அந்த கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் போய் இலகுவாக நான் வேலையை ஆஃபரும் கிடச்சிச்சு. ஆனால் நான் தெரிவு செஞ்சது ஆஸ்திரேலியா தான், ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து காலில் தண்ணீர் சுடுதண்ணியை போட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் கனடா போனப்போ நானும் பார்த்தேன் சில குடும்பங்களில் வந்து அவங்க ஓடுற ஓட்டம், அந்த வேலைக்காக சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாங்க. எதனால வாழ்க்கை தராதரங்கள் வந்து சரியான முறையில அந்த அவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்காகவும், மார்கேஜ் கட்டுறதுக்காகவும், மற்றும் மற்ற செலவுகள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் அவங்க 3 வேலைகள் ஒரு நாள்ல செய்யறாங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு வேலையே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து மனைவி பிள்ளைகளோட ஒரு நேரம் செலவழிக்கிறதுக்கோ, குடும்பத்தை கவனிக்கிறதுக்கோ எதுக்குமே அவங்களுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நிலைமை நிச்சயமாக ஆஸ்திரேலியால இல்ல. நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு நம்ம இப்படிமா இந்த வெளி அந்நிய மண்ணில நாம புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்களுக்கு நம்ம ஆஸ்திரேலியா இருக்கிறவர்கள் வந்து ஒரு பாக்கியம் செய்தவர்கள் தான் சொல்லலாம். நிச்சயமா. ஏன்னா சொன்னா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோன்னா கூட அங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு தான். அங்க வந்து ஆனுவல் லீவ் 14 டேஸ் தான், 14 நாள் அமெரிக்கால. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனுவல் லீவ் இருக்கு, உங்களுக்கு சிக் லீவ் இருக்கு, மற்ற வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்கோர்ஸ் உங்களுடைய மெட்டர்னிட்டி அதெல்லாம் விடுங்க, எவ்வளவு பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கு, 10-11 நாள் இங்க வருஷம் விடலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் உங்களுக்கு இங்க மாத லீவ் எடுக்கலாம். அப்படின்னா நீங்க உங்க தாய்நாட்டு போயிட்டு வர்றதுக்கோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு வருஷ கடைசியில. அமெரிக்கா இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம். என் தம்பி அங்க இருக்கிறாரு, என்னுடைய சிறு இளைய சகோதரர் பிஹெச்டி எல்லாம் படித்து அருமையான வேலையில் இருக்காரு, இருந்தாலும் அவருக்கு ரொம்ப கடினம் வேலை வேலை வேலை. அதோட 2 வாரத்துல எப்படி அவருக்கு முடியும், வருவாரு இந்தியாவுக்குலாம் வந்தா கூட 1 வாரம் ஃபேமிலி கூட்டிட்டு வந்தா மேக்சிமம் 10 நாள், 2 வாரத்துல போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நம்ம எல்லாருமே 2 நாட்டுக்கும் போகணும், இலங்கைக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும், பத்தாது. அது மாதிரி பார்க்கும்போது ஒரு லேட் பேக், அதாவது ஒரு இந்த மக்கள் இந்த நாட்டுடைய அணுகுமுறையே நல்லா இருக்கு. அதை விட இங்க வந்து எல்லாருக்கும் நல்ல சம வாய்ப்பு, ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாம் ஒரே மாதிரி ஒரு ட்ரீட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு இல்லைன்னு இல்லை. நீங்க கேட்ட கேள்வி திரும்பி போனா உண்மையில நான் வந்த சமயத்துல 1990ல் சரியான இங்க வட்டி விகிதம் ரொம்ப அதிகம், வேலை இல்லாத திண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நம்ம மாட்டீங்க அப்ப எல்லாம் இந்த ஹவுஸ் மார்கேஜ் வந்து 14-15%, 18% போயிருக்கு உங்களுக்கு தெரியும். நான் வந்த சமயத்துல அப்படி, அதோட வந்து ஒரு வேலை ரொம்ப பேர் வந்து குறிப்பா இந்த எங்க இலங்கையிலேருந்து வந்தவங்க எல்லாரும் நான் பல பேரை என்ன லைப்ரரியிலையும் பார்த்துருக்கேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு அவர் வந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர், சிங்கள ஒரு இனத்தை சேர்ந்தவர், 3 ஆண்டுகளாகி அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் வந்து ரயில்வே லைப்ரரியில் போய் ஒரு ரெஃபரன்ஸுக்கு போனப்போ கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேலை, அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய அதாவது நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கிற மாதிரி நான் பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறேன் இளைய சமுதாயத்துக்கோ. மற்றது நான் செய்தக்க என்னமோ தெரியல, என்னுடைய அக்கௌண்ட்ல ஏதோ இருந்திருக்கு கடவுளுடைய கணக்குல. அதனால நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ப மாட்டீங்க 2வது அல்லது 3வது வாரத்துல எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா அந்த 2வது வாரத்து வேலை கிடைச்சது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேடி என்ன கொடுத்தது அப்ப வந்து இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, அந்த சிஎஸ்னு இப்ப சென்ட்ரல் லிங்குக்கு முந்தியது, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா ஞாபகம் வர முடியல, சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் நினைக்கிறேன். அதுதான் இப்போ சென்ட்ரல் எங்க மாறிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் வேலை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கேட்க மாட்டாங்க வேலைக்கு போகணும். இப்போ மாதிரிலாம் சட்டத்தில் டவுல் பண்ணணும் அப்படி இப்படிலாம் ரொம்ப இல்லை,
நீங்க நினைக்க உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்க வேலை இல்லாமல் இருக்கலாம், அவன் கொடுப்பான் காசு இந்த ஓய்வு இந்த உதவி பணம். ஆனால் ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, பிஇஎஸ்ன்னு ஒன்று இருந்தது ஒரு சேவை. அது வந்து ப்ரொஃபஷனல், நீங்க டாக்டர் இன்ஜினியர் அப்படி நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டை உள்ளவங்க. நான் சொல்றது வந்து இந்த சிஎஸ் வந்து சாதாரணமாக ஃபேக்ட்ரியோ ரெகுலரோ நார்மல் ஜாப்ஸ் வச்சுக்க. அப்போ அந்த உதவிக்கு நான் போய் பதிவு பண்ணேன். அங்கே வந்து என்னுடைய கேஸ் மேனேஜர் வந்து என்னை பார்த்தவர் ஒரு பாகிஸ்தான்காரன், ஒரு பாகிஸ்தான்காரன். ஆனால் அவர் மறுநாளே எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இங்கே இருக்கு அங்கே இருக்கு சொல்லி. அவருடைய முயற்சி தான் எனக்கு ஒரு எனக்கு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு நம்ப முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா நாம இந்தியாவில வந்து பாகிஸ்தான நாங்கள் ஒரு விரோதிகளா பாக்குறோம். ஆனா இவரும் வந்து அவரும் ஒரு மனிதர், இங்க வந்து இப்படி அவர் அப்படி அப்படி இல்லாம அவர் எல்லாருமே ஒரு மனிதாபமான உள்ளவர்கள். அவர் நினைச்சிருக்கலாம் இந்தியால இருந்து வந்தவன் பார்த்த இந்தியாக்கார மாதிரி இருக்கு அப்படின்லாம் அவர் நினைக்கல. அவரு அவர் வந்து தமிழன் அப்படின்னு நினைக்காம அவர் வந்து தன் வேலையை செய்தாரு. ரொம்ப ஆர்வமா செய்து எனக்கு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரெண்டு மூணு கிடைச்சது எனக்கு. ஆனா ஒரு அருமையான வேலை, இது வந்து நிரந்தர வேலை இல்லை. ஆனா என்னுடைய திறமைக்கு என்னுடைய படி என்னுடைய நான் கட்டுறதுக்கு தகுந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த ஜாப்னால நல்ல வேலை கிடைச்சிச்சு. கான்ட்ராக்ட் வேலைனால ஒரு ஒரு 30% மேற்கொண்டு சம்பளம் கொடுத்தாங்க, வருஷம் வருஷம் புதுப்பிக்கிற வேலை. அதனால எனக்கு உடனே நல்லா செட்டில் ஆகி ஒரே வருஷத்துல நான் மிஸ்ஸினியில வீடு வாங்கிட்டேன். பல பேர் மூக்கில் விரல் வச்சுட்டாங்க. இது சில ஒரு சும்மா ஒரு சுவாரஸ்யமான செய்தி நான் சொல்ல. அதனால பல அனுபவங்கள் இருக்கு, நல்ல அனுபவங்கள் கூட. எனக்கு 90% இங்கே இங்கே மக்கள் பழகிற விதம், இந்த பள்ளின கலாச்சாரத்தை இணைந்து போறேன். நாங்கள் எதுவும் நம்ம கிட்ட இருந்தா வருதுன்னு நினைக்கிறோம். நாம நல்லா இருந்தா நம்ம நல்லா பழகினா அவர்களும் நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க. அதாவது நன்றும் தீதும் பிறத்தர வரான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு சில சமயங்கள் எனக்கு ரெண்டு மூணு ஒரு சில ஒரு வெறுப்பு உணர்வுகள், அதாவது ஒரு காழ்ப்புணர்வுகள் நடந்திருக்கு. இந்த ரேஷியல் அபியூஸ் நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு நடந்திருக்கு ரெண்டு மூணு. இருந்தாலும் ஓவராலா 95% நான் சொல்றேன், 95% இந்த நாடு வந்து ரொம்ப அருமையான இடத்துவேஷம் இல்லாத நாடு. இப்ப வந்து பாருங்க, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ரேஷியல் அபியூஸ் சொன்னீங்க. இது வந்து இப்ப சில கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல எல்லாம் கூட இப்ப ரேஷியல்லா இல்லைன்னா கூட அதே இனத்து மக்கள் அதே மொழி பேசுறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இடையே இந்த அபியூஸ் இருக்கு. நிச்சயமா இருக்கு. சோ இது வந்து ஒரு மனித இயல்புன்னு தான் சொல்ல. ஆனா அது வந்து எல்லார்கிட்டையும் அது இருக்குன்னு நாங்க சொல்ல முடியாது. அதனால நாங்க அந்த அந்த கூடாத பக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லது என்ன இருக்கோ அதை பாக்குற நல்லது நல்லதுன்னு நான் நிச்சயமா உண்மையில நான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் உலகத்துல நம்ம உலகத்துல கூட துவேஷம் வந்து நம்முடைய சொந்த நாடுகள் தான் இருக்குங்க. நீங்க பாத்தி ஆசிய நாடுகள்ல இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற கூடிய துவேஷம், ஓ அங்க இருக்க ஜாதி, அந்த ஜாதி காரணம் முக்கியம். அவர் இப்ப மதங்களையும் மதங்கள் ரீதியாகவும் ரொம்ப துவேஷம் பரப்பப்படுது. அதே மாதிரி இலங்கையில பாருங்க, 2 இன மக்கள் 3 இன மக்கள் அங்க அது எவ்வளவு ஒரு பெரிய துவேஷமா உருவெடுத்திருக்கு. அதனால இங்க வந்து நம்ம 100-200 கலாச்சாரங்கள் நாங்க ஒன்னா இருக்கிறதுனால இங்க வந்து நிச்சயமாக அது வந்து வெளிப்படையா தெரியல. இருக்குதான் இப்ப பாருங்க, இப்ப இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ இந்த மாதிரி துவேஷமோ இல்லைன்னா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு உனக்கு வரணும்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அதே மக்கள் இப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஒன்னா வாழ்றப்ப அந்த துவேஷம் இல்லாம போகுது. அதை கவனிச்சிருக்கீங்களா நீங்க? நிச்சயமா இந்த நாட்டுல இருக்கவங்க அந்த அதுல வெளிப்பாடு இல்லை. ஆனா எனக்கு அவர்கள் சொந்த நாட்டுக்கு போனால் அப்படி இருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அது அங்க அங்கதான் போய் அனுபவிக்கணும், அதாவது லீவுக்கு போறவங்க. ஆனா இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நிச்சயமா அவர்கள் வந்து அவங்களுக்கு துவேஷம் இல்லை. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியன் வேல்யூஸ் அவங்கள அதுல வந்து நம்ம பிள்ளைகள் வந்து எங்களோட திறமைசாலிகள்னு சொல்றேன். உதாரணம் உங்களுடைய நீங்க 8 அடி பாஞ்சீங்க, உங்க மகள் வந்து 16 அடி பாஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இல்லையா. அந்த மாதிரி நமது பிள்ளைகள் வந்து, எனக்கு 2 பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, மனைவியே பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னை விட அவங்க அந்த ஆஸ்திரேலியா வந்தது வந்து பெரு வெற்றி வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதன்னு சொல்லிதான் ஆகும். ஏன்னா அப்ப எனக்கு வந்து நல்லது ரொம்ப இங்க வந்தது சந்தோஷம். ஆனா திருப்பி ஏதாவது நம்ம சமுதாயத்தை செய்யணும், ஆஸ்திரேலியாவுக்கு செய்யணும் விரும்புறேன். அதனால இந்த 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 இனத்துவேஷம் மதத்துவேஷம் எல்லாம் வந்து நீங்க நம்ம நாடுகள்ல தான் கூட இருக்கு,
அதனால என்ன கேட்டீங்கன்னா, நான் தப்பிச்சு வந்துட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப இந்தியாவில இப்ப நான் இருந்திருந்தோம்னா, இல்ல இலங்கையில இருந்திருந்தோம்னா உன் நிலைமை எப்படி? தாய்நாடு அது ஒரு சுகம் வேற, இருந்தாலும் அதாவது நம்ம தாய் வந்து கந்தலா இருந்தாலும் அவங்க கட்டினாலும் அவங்க தாய் தான். ஆனாலும் ஒரு பல சிரமங்களுக்கு ஆளாகிருப்போம். இந்த இந்த கொரோனா காலத்திலயும் நம்ம வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் அரவணைத்து நம்மளை கொண்டு செல்றது வந்து ரொம்ப அரசாங்கம் நம்ம நன்றி செலுத்தணும். கொடுக்கிற ஆதரவு, அவர்களுக்கு செய்யற உதவின்றது வந்து அது கணக்குல அடங்காது. எப்படித்தான் அவங்க இப்படி செய்யறாங்கன்றதே நாங்க மலைச்சு போய் பார்க்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு காலம் இப்படி செய்ய போறாங்க? இந்த இன்னொரு 2 வருஷத்துக்கு இந்த நிலைமை நீடிச்சா எல்லா மக்களையும் இப்படி ஆதரிச்சு அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்துல அந்த பணத்தை பேங்க்ல போட்டு இப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்கன்றப்போ இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நாங்க இந்த தலைவணங்க. நிச்சயமா, ஏன்னா நான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியன்னு சொல்றேன். ஏன்னா அண்மையில வந்து ஒரு ஒரு டென்மார்க் ஒரு இலை ஒரு 28 வயது லேடி அருமையான ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேனையும். அதில் அவங்க சொல்றது, அதாவது நம்ம பள்ளினமாக வாழும்போது நம்ம முதலாவதாவது நம்ம வந்து நம்ம யாருன்னா ஆஸ்திரேலியன் பெருமைப்படணும். ஆனால் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பிறந்த இடம் அதெல்லாம் செகண்டரி, அதையும் நாங்கள் பேணணும். வேணா தான் நமக்கு தனி சிறப்பு. நாங்க அவங்களோட இணைஞ்சு நம்முடைய அவங்களுடைய கலாச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வந்து வெள்ளையர்கள் போல நாம வாழ்ந்தா நம்மளை அவர்கள் பதிக்க மாட்டார்கள் என்கிற அருமையான செய்தியை கொடுத்து சொன்னாங்க. அதை தான் நானும் நம்புறேன். அதனால நாங்க வந்து நம்முடைய மொழியையும் நம்முடைய மற்ற கலாச்சாரங்களையும் மதம் மிக முக்கியம். ஆனா எனக்கு இன்னொரு பெரிய ஒரு இது இருக்கு, அதாவது தமிழ் வேற, இந்த நம்ம சைவம் வேறு, இந்து சமயம் வேறு. இப்ப இந்த இந்துவா இந்து வேற, சைவம் வேற, இந்துத்துவா வேற, எல்லாருக்கும் புரியுது. இருந்தாலும் இந்த இந்துங்கிற பேர் வந்து ஒரு மாயம், இந்துசியை நம்மெல்லாம் சைவம் தான். சைவமும் தமிழும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒன்றோடு கலந்தது தான். அது ஒரு ஒரு பெரிய டாபிக், ஆனால் அது இன்னொரு நாள் பேசலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்முடைய மதத்தையும் நம்முடைய மொழியையும் நாம் பண்பாடுகளையும் நாங்கள் நல்ல அளவில் பின்பற்றினா நமக்கு சிறப்பு, நம்முடைய தொழிலில் நாம் மேம்படலாம், எல்லாம் பண்ணலாம். சொல்லுங்க சுந்தர், இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா வந்தீங்க, நல்லா செட்டில் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க ஒரு அடிப்படையில நீங்க வந்து ஒரு பொறியியலாளர் இல்லையா, என்ஜினியர், உங்களுடைய ப்ரொஃபஷன். ஆனா நீங்க வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க ஒரு உரைப்பெயர்ப்பாளராக நீங்க மாறினீங்க, அது எப்படி? சரி, அது சொல்றேன். அதே மாதிரி இந்த எல்லா இப்ப என்ன வந்து என்னுடைய தொழில நான் வந்து அங்கே பெங்களூர்ல இருந்தப்ப நான் ரொம்ப அருமையாக எனக்கு முன்னேற்றம் இருந்தது. ப்ரொஃபஷ்னலாக ஒரு அமெரிக்கன் கம்பெனி லைஃப் டைம் ஜாப் இருந்தது. இந்த இப்போ நான் தொடர்ந்து இருந்தேன்னா அந்த கம்பெனிக்கு நான் சிஇஓ, ஒரு பெரிய ஒரு உயர் ஸ்தானத்தில் வந்திருப்பேன். அது ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன். அந்த காலத்திலேயே அந்த கம்பெனி வந்து வேர்ல்டு வைட் 5 பில்லியன் டேர்ன் ஓவர் நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்போதான் அவங்க இந்தியாவில் காலெடுத்து எடுத்து வச்சு 5-6 வருஷம். அப்போ எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து உனக்கு ஃபியூச்சர், நீ உனக்கு யுவர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு. அப்படின்னா லைஃப் டைம் ஜாப்னு சொல்லி, விச் மீன்ஸ் உங்களுக்கு முன்னறி பெரிய இடத்துக்கு வரலான்னு. ஆனால் சில காரணங்களுக்காக நான் வந்து முடிவு பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டேன். அங்கேருந்து இந்த நாடு வந்துட்டேன். இங்கே வந்து அந்த என்னுடைய துறை வந்து ஃப்ளூயிட் பவர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மோஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லை ஹைட்ராலிக்ஸ் நியூமேட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இந்த வலி இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதுல வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு புலமை, ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங்லாம் ஒரு துறை இருந்தது, ரொம்ப மேலே போயிருப்பேன். ஆனால் துரதிருஷ்டமாக இந்த நாட்டில் வந்து எனக்கு அந்த துறையில் பெரிய அளவில் மேலே ஏறி வர முடியல. ஏன்னா என்னுடைய ஓரியன்டேஷன் வந்து என்னுடைய லேர்னிங் கர்வ் வந்து மோர் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வைங்க, டெக்னிக்கல் மார்க்கெட்டிங். அது வந்து அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அவங்க. அதாவது எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் அதுக்கு நாம் வேண்டிய ஆராய்ஞ்சு, அதுக்கு வேண்டிய ஒரு தேவையிலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது. நான் போகாத இடம் இல்லை. ஸ்ரீ ஹரிகோட்டாலேருந்து அந்த ராக்கெட் லான்ச்சிங்லேருந்து எல்லா மிஷின் டூல், பெரிய பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா ஓஇஎம்ஸும் எனக்கு ரொம்ப பழக்கம் இந்தியாவில், தெரியும் எனக்கு. நான் போயிருப்போ இடம் இல்லை. திருவள்ளூர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் நான் சொல்கிறது, இங்கர் சோல் ரேண்டாக இருக்கட்டும், இல்லை HMT-ஆக இருக்கட்டும், அப்படின்னு எனக்கு பெரிய நல்ல அனுபவம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. கலாச்சார ரீதியில் எனக்கு ரொம்ப சக்ஸஸாக இருந்து மக்கள் பழகிறதுல பிரச்சனை இல்லை. என்னுடைய தொழிலில் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த முன்னுக்கு வர முடியல. அந்த ரயில்வேல கிடைச்ச ஜாப், அது ஒரு வேளை நான் கான்ட்ராக்டில் போனதுனால அது என்னுடைய ஒரு பிரேக் ஆகிருக்கலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில்.
எனவேங்க அது வந்து நான் திருப்பி நான் என்னுடைய சொந்த என்னுடைய அனுபவத்தில் போகும்போது அந்த தொழிலில் எனக்கு மேலே ஒரு சிரமமா இருந்தது. ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு நான் இங்கே ஒரு ஏரியா மேனேஜராக இருந்தேன் 2-3 வருஷம். அதோட இந்த இந்த ஃபீல்டில் இருந்து பார்த்தேன். ஆனால் பல்வேறு சிரமங்களை நோக்க வேண்டியிருந்தது. அதில் ஒரு காரணம் வந்து இங்கே ஓஇஎம் சொல்லக்கூடிய இந்த மேனுஃபேக்சர் ரொம்ப குறைவு. இங்கே வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்றது தான். இங்கே வந்து இந்த இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸில் உள்ளவங்க எல்லாம் சும்மா இங்கே அடிமட்டத்திலேருந்து மேலே வர்றவங்க படிப்பே இருக்காது. அவங்களுடைய கல்ச்சர் வேறு. எப்படியோ அவங்க வந்து அந்த பெரிய ஜாப்ஸ் நம்ம கொடுக்க மறுக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு கீழே வேலை செய்யணுடைய அவங்க வந்து ஒரு டிரெக்டர் இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் பாஸு ஒரு சீனியர் இன்ஜினியர் எல்லா வரைக்கும் போனேன். சீனியர் இன்ஜினியர் வரைக்கும் போனேன். அதுக்கு மேலே ஏரியா மேனேஜர் வரைக்கும் இருந்தேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தன. அதனால் எனக்கு ஏன் அதே இல்லாமல் தொழில் ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்க ஒரு ஒரு வெறுப்பு இருந்தேன். என்ன ஒரே தொழில் செய்கிறோம். ஏன்னா ஒரு நம்ம வந்து எல்லாருமே ஒரு மணி மாதிரி டயமண்ட் மாதிரி இல்லையா. ஒரு எல்லாருக்கும் ஒரு பட்ட தீட்டு பன்முகங்கள் நமக்கு இருக்குது. பல திறமைகள் இருக்குது. பல இதுகள் செய்யலாம். எதுக்கு ஒரே இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதை மாற்றணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதனால் நான் வந்து கல்வியில் போனேன். கல்வியில் போயிட்டு ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். முதலாவது என்னுடைய ரயில்வே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹைட்ராலிக் நியூமேட்டிக்கோட தவிர்த்து அது ஒரு பாதை மாதிரி அதை திட்டமிடுதல் அந்த அந்த இதில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ஃபீல்டில் இப்போ இறங்கிட்டேன். இறங்கி அதில் பரவாயில்ல. அதில் வந்து நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு சைனா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ 2005-2006-2009-2010 வரைக்கும் சைனாவுக்கு நான் போயிருக்கேன். 10 முறை போயிருக்கேன். அங்கே போய் அங்கே தான் அதிகமாக நான் வந்து இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் அதெல்லாம் கல்வி போயிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த இந்த உங்களுக்கு தெரியும் அகதிகள்லாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே இன்கம்ல இங்கே வந்து உறவு வேறுபாடுகள் மொழிபெயர்ப்பாளர்கள் அவனுக்கு இன்கம் கிடைச்சிது. அப்போ அந்த அந்த விதமான அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ் ஆர்வம். அப்போ இதை வந்து அவர் தேவையும் இருந்தது. அவர் தகமை உள்ளவர்கள். இந்த காலகட்டத்தில் வந்து நான் சும்மா இருக்கல 20 ஆண்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வருவோம். தமிழ் பணிகள் தமிழ் விழாக்கள் வந்து வருஷம் 2-3 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 40-50 கணக்கு பார்க்கணும். 50 விழாக்கள் நான் செய்திருப்பேன். அதனால ஆஸ்திரேலியாவில் மட்டும். அப்போ இதோட அதனால எனக்கு என்னுடைய தொழிலும் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இது வசதியாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த 2010 நான் வந்து ஒரு இதை படிச்சுட்டு செய்வோம் அப்படின்னு ஒரு தகமை பெறுவோம் அப்படின்னு நான் வந்து இந்த ஆர்எம்ஐடியில் டிப்ளோமா அண்ட் இன்டர்பிரிட்டிங் செய்து தொழில் ஆரம்பித்தேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அப்போ தேவை. ஆனால் ஆரம்பத்தில் நான் முயற்சி செய்யும்போது 2008 சில பேர் எனக்கு தவறான வழிகாட்டல் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இந்த பாகிஸ்தான் செஞ்சக்காரன் செஞ்ச உதவிக்கு எதிராக மாறாக சொந்த தமிழர்கள் உதவி செய்ய மறுத்தார்கள். மறுத்தார்களை விட என்னை வந்து திசை திருப்பினார்கள் என்பதுதான் உண்மை. அதுவும் இருக்கு. ஏன்னா அதை நம்ம தமிழர்களே உள்ள நல்ல குணங்களும் இருக்கு. ஒரு சில உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது மனிதர்களே எல்லாம் ஒன்னா போட்டாலே அது ஒரு இந்த குரூப் டைனாமிக்ஸ் வரும். அப்ப அது நடந்திருக்கு. அதனால நான் இதை படிச்சுட்டே செய்யறேன்னு நான் செய்தேன். அதன் பிறகு திரும்பி பார்க்கல. ஏன்னா ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருந்தது. நான் அதுக்கு பிறகு சைனா போவது நிப்பாட்டினா சிரமமா இருந்தது. ஏன்னா அங்கே போய் 2-3 மாசம் இருக்கணும். நம்மளா சமைக்கணும். அந்த சாப்பாடு பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு இருக்கணும். இதுலேயும் டிப்ளாய்மெண்ட் போக வேண்டியிருந்தது 2 மாசம் 1 மாசம் அப்படின்னு. அப்போ இருந்து இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக நான் இந்த தொழில் தான் செய்கிறேன். உண்மையில் நான் உங்களை வந்து நான் முதல்ல சந்தித்தது பழகினது ஒரு தமிழ் நிகழ்ச்சி மூலமாக. ஆனால் விஆர்கிட்ட நெருங்கினது வந்து நீங்களும் நாங்களும் ஒன்றா படித்தோம் இல்லையா 2012 அட்வான்ஸ் டிப்ளமா இன்டர்பிரிட்டிங் செய்து நீங்களும் துறைக்கு அப்போ வந்தீங்க. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்ன அந்த தமிழ் நிகழ்ச்சியில வந்து நான் ஒரு நூல் ஆய்வு செய்தேன். மலேசியால இருந்து நீங்க தான் அவங்களை வரவழைச்சிங்கன்னு நினைக்கிறேன். மலேசியால இருந்து ஒரு எழுத்தாளர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு நூல் ஆய்வு செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. திரு ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்கள் தான் கேட்டார். ஸோ அப்போ அதுக்கு அந்த நூல் ஆய்வுக்கு வந்த போதுதான் உங்களை நான் சந்தித்தேன். உண்மை நிச்சயமாக. எந்த ஆண்டு 2006-2008 ஞாபகம் எனக்கு நினைக்கிறேன். 8 இருக்கணும். அது என்னன்னா நீங்க சொல்ற முத்த முறுக்க சரி. ஒருவர் அல்ல, ஒரு குழு வந்துச்சு. மலேசிய எழுத்தாளர்கள் வந்து ஒரு 5 பேர் வந்து இங்க வருகை புரிஞ்சாங்க.
அவர்கள் வந்து முதல் முதல் அவங்க தொடர்பு கொண்டது பாடல் மீன் ஸ்ரீஸ்கந்தராஜா. அவர் வந்து மெல்பர்ன் தமிழ் சங்கத்தின் ஒரு முன்னாள் தலைவர், சங்கத்துடைய ஸ்தாபக தலைவர்னா 2004 ஸ்தாபிச்சோம். ஆனா 2002 எங்களுடைய நடவடிக்கைகள் அந்த சங்கம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பதிவு வந்து 2004 இந்த இவர்களுக்கு இந்த மலேசிய எழுத்தாளர்களுக்கு நாங்கள் வந்தவர்கள் சிறப்பு செய்யணும், அவங்களுடைய இந்த நூல்களையும் வெளியிடணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வந்து திரு செல்வ ஸ்ரீஸ்கந்தரா அவர்கள் முன்வைக்க அவர் என்ன நாடினாரு, அந்த சமயத்தில் நான் தலைவராக இருந்தபடியால் நான் தான் அந்த அதுக்கு முன்னெடுத்து செய்தோம். அந்த விழாவில் வந்து நீங்கள் ஒரு ஒரு நூலை மார்கரெட் செல்ல சரியா ஞாபகம் இல்லை, மார்கரெட் செல்லதுரைன்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. ஆமா, என்ன அந்த நூலுடைய பெயர் வந்து சில்லன்று பூத்த சிறு நெறிஞ்சு காட்டுனீங்க. சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. அது தேடி இருக்கு, ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன், எல்லா இதில் ஆவணங்கள்லாம் வச்சிருக்கேன். அதுல வந்து நீங்க அதான் உங்களை முதல் முறையா உங்களுடைய ஒரு தமிழ் ஒரு நூல் ஆய்வு கேட்டு தமிழ் பேச்சு மிக சிறப்பா இருந்தது. அதுல எல்லா பல பேச்சாளர் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு முத்தாக அன்னைக்கு அமைந்தது. அதன் பிறகு நினைக்கிறேன் அதன் பிறகு உங்களை நீங்க உங்களுடைய கேக் புத்தகங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், உங்களுடைய புகழ் அறிந்தேன், சமையல் கலையெல்லாம் கேக் சாந்தான்னு கேள்விப்பட்டிருந்தேன். இதுலயும் உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லி உங்களை நாடி கேக் நாங்கள் ஆர்டர் பண்ண யாவும் ரெண்டு மூணு தரம் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க தான் லட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் உங்களுடைய சமையல் கலை மூலமாகவும், அதை தவிர ஒரு நல்ல ஒரு குடும்ப ஒரு நண்பர் ஆயிட்டீங்க நீங்க. ஆனா உங்களை நம்ம கொண்டு வந்தது இணைத்தது முதல்ல தமிழ், இரண்டாவது இந்த இரண்டு இன்டர்பிரட்டிங் தொழில், அது தொழில் ரீதியில நாங்கள் இணைஞ்சோம். இப்ப என்ன உரைப்பெயர்ப்பு, என்னுடைய அண்ணாவும் வந்து பல வருடங்களா 2010 இருந்து அவரும் வந்து உரைப்பெயர்ப்பாளராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்ப எனக்கு பல தடவைகள் அவர் சொல்லியிருக்காரு, நான் இங்க பேர்த்துல இருக்கிறப்ப எனக்கு சொல்லியிருக்காரு, இது ஏன் நீங்க செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு அண்ணா பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்னவோ தெரியாத காதல வாங்கவே இல்லை. ஆனா மெல்பர்ன்ல வந்து நாங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்துலதான் உங்களை சந்திச்சோம். அப்ப நீங்களும் வாசுகி உங்களுடைய மனைவி ரெண்டு பேருமே ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நீங்க ரொம்ப என்ன இத பத்தி எடுத்து சொல்லி அவங்க வாசகி கூட சொன்னாங்க, ஏன் நீங்க இதை பண்ணாம இருக்கிறீங்க, இது செய்யுங்க, நீங்க இது செய்யுங்கன்னு. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த உந்துதலுக்கு பிறகுதான் RMIT போய் நானும் சேர்ந்து அந்த அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உரைப்பெயர்ப்பாளராக நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். நிச்சயமா நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் வந்து உங்களுடைய படைப்புகள் எழுத்துகள் உங்களுடைய இதெல்லாம் நீங்க எழுதிட்டு இருந்தீங்க தமிழோசை, அதெல்லாம் பார்த்து இவ்வளவு ஒரு பன்முக ஒரு திறமை உள்ளவங்க, தமிழ் ஆர்வம், நீங்க ப்ராட்காஸ்டிங்ல இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்ன அதுக்கு நல்ல ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது என்ன பல்கலை கரெக்ட் கரெக்ட் முத்தமிழ் வித்தகி நினைச்சேன், இல்ல பல்கலை அல்ல, பல கலைகள்ல நீங்க ஒரு 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 உங்களுடைய ஒரு ஒரு அந்த மாணிக்க கல்ல வந்து டயமண்ட எப்படி ஒரு ஃபேஸ் இல்லையா இருக்கும், அவர் அதை பாலிஷ் பண்ணதான் இந்த மல்டி ஃபேசட்டட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இமிக்ரேஷன் இன்டர்வியூஸ், அதனால பெரிய பணிகள் செய்து எனக்கு வந்து இந்த அகதிகளுக்கான செய்த சேவைகளுக்காகனு சொல்லி எனக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு, மூணு விருதுகள். அதுல முதலாவது வந்து அந்த அகதிகளுக்கான இலவசமா செய்திருக்கு, ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து இலவசமா செய்த சேவைகளுக்காக இந்த இந்து ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஒரு ஒரு பரிசு கொடுத்தாங்க. ஒரு நேருங்கிற மனைக்கும் மகாத்மா காந்தி நினைவு பரிசுன்னு கொடுத்தாங்க. அது தவிர எனக்கு வந்து இது இந்த எங்களுடைய ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா இந்த உரைவேப்பு மொழிவேப்பு சங்கம்னு இருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட், அதுலேயும் நான் இணைந்து பணியாற்றி இங்க விக்டோரியா சாப்டருக்கு டெபியூட்டி சேர்மனாக இருந்தேன். அவர்களுடைய வந்து ஆண்டு ஒரு பரிசு 2012 நான் தொழில் 2002 ஆண்டுலேயே எனக்கு வந்து சிறந்த அதிசிறந்த எக்ஸலன்ஸ் இன் இன்டர்பிரட்டிங் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க. அதை வந்து இன்னும் அந்த அதை ரெக்கார்டை யாருமே பெருமைக்காக சொல்ல இன்னொரு தமிழர் அதை பெரிய பெறல. அந்த ஆண்டு பரிசு வந்து மொழி சார்ந்தது அல்ல, அனைத்து மொழிகளுக்கும் சேர்ந்தது. அதனால அது இன்னொரு இது இன்னொரு ஒரு டிச்சை சேர்ந்தவரோ இன்னொரு தமிழ் உறவிப்பாளர் பெறவில்லை, பெற வேணும், நிறைய பேர் பெற வேணும் எனக்கு ஆர்வம், எனக்கு விரும்புகிறேன்.
ஆனா அந்த விருது பெற்ற ஒரே உரைப்பாளர் ஒண்ணு, அது தவிர இந்த குடிவரவுடைய குடிவரவில அவங்களுடைய துறையுடைய தனி இன்னொரு விருது. நான் இந்த அவங்களுடைய அப்ப சீஃபா இருந்தாங்க லண்டின்னு சொல்லி ஒரு டெபியூட்டி மினிஸ்டர் எனக்கு கொடுத்த விருதும் இருக்கு. இந்த மூன்று விருது நான் வாங்கியிருக்கேன். அது தவிர இந்த ப்ரொஃபஷனலா நிறைய நான் வேலை செஞ்சிருக்கேன். விட இந்த உரைப்பெயர்ப்பு என்ற விஷயத்துல வந்து நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மொழி தெரியாதவர்கள், சரியா, ஒரு இடத்துல போய் ஒரு மொழி தெரியலன்னா அவங்க என்ன பாடுபடுறாங்கன்றது எங்களுக்கு தான். நாங்க பல தடவைகள்ல நாங்க பார்த்துருக்கோம், அது ஒரு ஒரு வைத்தியசாலையாக இருக்கலாம், ஒரு வழக்கு மன்றமாக இருக்கலாம், அங்கெல்லாம் மொழி தெரியலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து இந்த மொழி பெயர்ப்புன்றது வந்து, உரை பெயர்ப்புன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு கை கொடுக்குது. இதனால எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, என்ன பொறுத்த அளவுல ஆத்ம திருப்தி, நிறைய ஆத்ம திருப்தி எங்களுக்கு கிடைக்குது. இதனாலன்னா நாங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு பெரிய உதவியை நாங்க செய்வோம், இல்லையா? பணம் கிடைக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லல. எந்த வேலை செய்தாலும் பணம் கிடைக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட இந்த துறையில ஒரு பெரிய ஆத்ம திருப்தின்றது நிச்சயமா முழுமையான நிச்சயமா நான் ரொம்ப ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா இந்த காரணத்தாலதான் நான் வந்து ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு, அரசாங்கத்துக்கு வேலை செய்யறது வேற, ஒரு கம்பெனிக்கு 100 ரூபாய் நீங்க சம்பாதிச்சு கொடுத்தா அவங்க 25 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பான். பொதுவாக ஆஸ்திரேலியால நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் வேலைக்கு எல்லாம் போனா அப்படித்தான். ஆனா ஒரு திருப்தி இல்லை உங்களுக்கு, இல்லையா? எல்லாம் டாலர் சைன் தான், உங்களை மதிக்கவே மாட்டான், எப்போ வேணாலும் வெளியில நீக்கிடுவாங்க. இது ஆஸ்திரேலியா ஒரு பிரச்சனை. இந்தியா ஜப்பான்லாம் அப்படி இல்லை. ஒரு கம்பெனியில நீங்க 10 வருஷம் தொழில் பார்த்தீங்கன்னா உங்க விடவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உங்களை வச்சிருப்பாங்க. இங்க அப்படி இல்லை. இது இதுனா இது இங்கே ஒரு கலாச்சாரம் அப்படி ஒன்று இருக்குங்க. ஒரு டவுன் சைசிங் அப்படி அப்படின்னா உட ஈவிரக்கம் பார்க்காம ஆளை மாத்திடுவாங்க. அப்ப திருப்தி இல்லாத காரணத்தால தான் நான் கல்விக்கு போனேன், நான் டீச்சிங் போனேன். டீச்சிங்ல போய விட அதை விட இது வந்து நான் நினைச்சேன், நம்ம மொழியும் இருக்கு, நம்முடைய மக்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். குறிப்பா வந்து நமக்கு நல்ல ஆங்கில புலமையும் தமிழ் புலமையும் இருக்கு. நம்ம இதோட இவ்வளவு நம்ம தொழில் செஞ்சிருந்தாலும் இந்த வயது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்ல விதத்துல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் வந்து என்னுடைய இப்ப எனக்கு வயது 66, 56வது வயதுல நான் ஆரம்பிச்சேன். இப்போ வந்து இன்னொரு சொல்ல சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேன். அதாவது எல்லா துறைப்பாளர்களோட நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஆள் தான் என்னுடைய ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனம், ஒரு உரைபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு சேவை, என்னுடைய சேவைகளை தவிர மற்றவர்களுடைய சேவையை வழங்கி ஏஜென்சி ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கு பேர் TILS, தமிழ் இன்டர்பிரட்டிங் அண்ட் லாங்குவேஜ் சர்வீசஸ்னு. அது ஒரு பெரிய இது இல்லை, சின்ன விஷயம்தான், சின்ன கம்பெனி தான். இருந்தாலும் அப்படி நிறுவனம் இருக்கே, அப்போ வந்து நாங்கள் பல எனக்கு வந்து ஒரு 5-6 உரைப்பாளர்களும் மற்றும் ஒரு சில மொழிபெயர்ப்பாளர்களும் எனக்கு வேலை செய்கிறாங்க. அது தேவைக்கு தகுந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட், அது சின்ன ஓடாவில் ஓடிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் எல்லாம் அந்த கொரோனா காலத்தினால ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த சட்ட ரீதியில் குறிப்பாக குடிவரவு அல்லது கிரிமினல் சட்டம் மற்றது ஃபேமிலி கோர்ட்ஸ், அந்த பல விதமான இங்கே ரொம்ப வன் செயல் நடந்திருக்கு, குற்ற செயல் நடந்திருக்கு. இவர்கள் வந்து ஆஸ்திரேலியா சட்டத்தை எதிர்நோக்கும் போது மொழி கொஞ்சம் தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை, அறவே தெரியாட்டி பிரச்சனை இல்லை, அறகுறையா தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற பதில் கொடுக்குறாங்க. அதனால அவர்களுக்கு சரியாக உரை பெயர்த்து மொழி பெயர்த்து அவருடைய இந்த பிரச்சனைகளை வந்து அவர்களை தீர்க்கிறது வந்து ஒரு நிச்சயமா எனக்கு வந்து அந்த ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. ஒரே நாள்ல வந்து நான் ஒரு இன்ஜினியரா இருக்கும்போது நான் $10,000 சம்பாதிச்சிருக்கேன் ஒரே நாள். ஆனா ஒரு இன்டர்பிரேட்டரா போய் ஒரு 200 ரூபாய் சம்பாதிக்கிறது வந்து பெரிய ஒரு திருப்தியாக இருக்கு. இந்த வயசுல இந்த தொழில் நம்ம செய்யறது தமிழால, தமிழ் அன்னையால இப்படி ஒரு ஜாப் கிடைக்கும், நமக்கு ஒரு தொழில் கிடைக்கும் நான் கனவு நினைச்சிருக்க மாட்டேன். உண்மைக்கு ஆஸ்திரேலியா வரும்போது நினைச்சிருக்க மாட்டோம், நினைச்சிருக்க மாட்டோம். அது நமக்கு ஒரு தொழிலே இருக்குன்னு, தமிழால நமக்கு தமிழ் சோறு போடுங்கிறது நான் கனவுல கூட நினைக்கல. ஆனால் நிச்சயமா என்ன வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் அன்னைக்கும் நான் வந்து நம்ம எல்லாருமே கடன். ஆமா சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப தமிழ்னு நாங்க தமிழை பத்தி இப்ப பேசணும்.
தமிழ் விஷயங்கள்ல வந்து இப்ப ஆஸ்திரேலியால வந்ததுக்கு அப்புறம் நீங்க பல விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, பல சங்கங்கள்ல எல்லாம் நீங்க உறுப்பினராக இருந்திருக்கீங்க, தலைவராக இருந்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன். என்னன்னா நான் வந்து என்னுடைய முக்கிய உண்டு இது வந்து நான் சொல்லிட்டேன் முதல்லயே, கடைசி நான் இந்தியாவுக்கு போறதுக்கு முதல்ல இந்த தனிநாயக அடிகளார போய் நேரில் சந்தித்து அவர் கேட்டேன், தொலைபேசியில் போயிட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, ஆனால் நான் இன்னும் ரெண்டு நாளில் போகிறேன், அப்போ அவர் டைம் இல்லை, இப்போ எப்படி போஸ்ட் பண்ணால் எல்லாம் வராது அப்படின்னு நேரில் வான்னு சொல்லிட்டாரு. கண்டியில் இருந்தார் அப்போ, கொழும்புல வந்து அவர் வந்து ஒரு டாக்டர் வீட்டில் தங்குவார் சிவலிங்கம் சொல்லி, அவர் வீட்டில் தந்த நான் சந்திச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களை இடமறிச்சே ஆகணும். என்னன்னா தனிநாயகம் அடிகளார் முதலாவது உலக தமிழராட்சி மாநாட்டையே ஆரம்பித்து வச்சவர் அவர் பிள்ளையார் சொல்லி சொல்லுங்க. அவர் வந்து அவரை பற்றின விஷயங்கள் வந்து பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். குறிப்பாக இந்த அடுத்து வரப்போ சந்ததியினருக்கு தனிநாயகம் அடிகளார் வந்து யார், அவர் என்ன, அவர் பற்றின ஒரு சின்ன குறிப்பு நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா. உண்மையில நான் என்னுடைய பணியில பத்தமும் சொல்லும்போது சொல்றேன். அவர் அதாவது முதன் முதலாக அது இலங்கையை சேர்ந்த அவர் ஒரு அவர் அறிஞர் தமிழர். அவருடைய பெயர் வந்து இயற்கை பெயர் வந்து எக்ஸ் எஸ் தனிநாயகம்னு அவர் சைன் பண்றாரு. அவருடைய இயற்பெயர் அந்த அவருடைய முழுமையான பெயர் உடனே ஞாபகம் வரல, உண்மையில குறிப்பு எடுத்து வச்சுக்கணும்னு நினைச்சேன், பரவாயில்ல இதுல இன்டர்நெட்ல எல்லாம் போய் பார்க்கலாம். ஆனா அவர் என்னன்னா அவர் வந்து இலங்கையில ஒரு பெரிய விபுலானந்த அடிகளாருக்கு பிறகு மிக பெருமையான பெருமையா சேர்த்த தமிழுக்கு சேர்த்தவர் அவர். அவர் வந்து நிறைய செய்திருக்கிறாரு. மலேசியால போய் அங்க மலையா யூனிவர்சிட்டியில தமிழ் துறை தலைவரா அங்க பணிபுரிஞ்சிருக்காரு. பெரும் ஆராய்ச்சியாளர் அவர். என்ன வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் இன்ஸ்டிடியூட் இருக்கு, ஸ்டடிஸ் இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு. அவர்கள் வந்து ஆய்வுக் கட்டுரைகள் எல்லாம் பதிப்பிச்சுட்டு வந்தாங்க. அதுல பல ஆண்டுகள் 10-12 ஆண்டுகளுக்கு மேல அவர் தான் அது சீஃப் எடிட்டர் வந்து அதை பதிப்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த தமிழை வந்து பல இந்த கிராமிய எழுத்துகள் அது பழைய எழுத்துகள் கல்வெட்டுகள் எல்லாம் அவருக்கு வாசிக்க முடியும். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அவருக்கு திறமையை பாருங்க, நிறைய இருக்கு. அவர் வந்து இந்த முதல் பெரிய ஆய்வாளர், நிறைய சொல்லலாம் அவரை பற்றி சொல்ல போனா. ஆனா அவர் கிறித்துவ பாதிரியார் அது ஒரு விஷயம். ஆனால் அவர் முதல் முதலாக உலக தமிழ் மாநாடு வைக்கணும் அப்படிங்கிற கருத்து தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை மலேசியாவில் முதல் முதலாக அரசாங்க உதவியோட செய்தார். அப்ப எல்லாம் மிக சிறப்பாக செய்தார். அதை பார்த்துட்டு தான் ரெண்டாவது மாநாடு அறிஞர் அண்ணா வந்து அரசியலாக்குனாங்க. இருந்தாலும் ரெண்டாவது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில மிக சிறப்பாக நடந்தது. உங்களுக்கு தெரியும் அங்கே வைக்கப்பட்ட புதிய சிலைகள், கண்ணகி சிலை, சிலப்பதிகாரம் சிலை எல்லாம் பெரும் பெற்றது, பெயர் பெற்றது. அதைத் தொடர்ந்து பல ஆராய்ச்சி மாநாடுகள் நடந்தன. நம்ம எம்ஜிஆர் அவருடைய காலத்திலையும் அதே மாதிரி நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் நடந்திருக்கு. முதலமைச்சர்ல இலங்கையிலும் நடந்தது ஒரு பிரச்சனையாக முடிந்தது. யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் உங்களுக்கு தெரியும். அப்ப இவர் வந்து உண்மையில சொல்லப்போனா நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நான் வந்து அது சொல்றது எனக்கு நேரம் காணாதுன்னு நினைக்கிறேன். அதனால இது அதை மட்டும் நான் சொல்லிட்டு இன்னொரு தடவை நிச்சயமா நாங்கள் அவரை பற்றி முழுமையாக பேசலாம். ஏன்னா குறைந்தது அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தேவைப்படுகிறது. அவரை பற்றி ஒரு உரையை நான் பதிவு செய்ய விருப்பம். தமிழ் விஷயத்துல பாருங்க, முதல் முதல்ல உலக தமிழராட்சி மாநாடு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்து போற ஒரு மாநாட்டை ஆரம்பித்து வைத்தவர் வந்து ஒரு கிறிஸ்தவ தமிழர். நிச்சயம். இதனாலதான் நான் இவருக்கு அதாவது நான் வந்து இப்ப என்னுடைய தமிழ் பணிக்கு போறேன். இப்ப உங்களுடைய விஷயத்த சொல்றேன். அப்ப நான் வந்து எனக்கு சர்டிபிகேட் கேட்டப்ப ஒரு சான்றிதழ், அப்ப உடனே நீ வா நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ, இல்லாட்டி உனக்கு போஸ்ட்ல வராதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து கண்டிக்கு போனேன். 3 நாள் இருந்தது என்னுடைய பயணத்துக்கு. அதுக்கு நடுவில் 1-2 நாள் முன்னாடி போய் காலையிலேயே போயிட்டு அவரை சந்தித்து அவர் வீட்டுல உணவருந்தி அவரு வந்து கடிதம் தான் தயாராக வச்சிருந்தாரு. அருமையான ஒரு சான்றிதழ் கொடுத்தாரு. அதாவது நான் என்னுடைய அவர் கூட்டு கல்லூரிகள் கல்லூரிய இது மாதிரி பேட்ரன், அதாவது காப்பாளருங்கிற முறையில ஒரு எனக்கு ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னும் நான் அதை பெரிய பொக்ஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பிரதி காபன் காப்பி எனக்கு கொடுத்தாரு, அவர் 3வது காப்பி வச்சுக்கிட்டாரு. ஆனால் அப்போ வந்து அவருடைய லைப்ரரியெல்லாம் பார்த்தேன், அவருடைய இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சாரு.
அடுக்கு அடுக்கு அடுக்கடுக்கான புத்தகங்கள் அது ரொம்ப பெருமைப்பா இருந்தது. அதுல ஏன் அப்பெல்லாம் படம் எடுக்க முடியல, படம் எடுக்கிற பழக்கம் இருந்தால் ரொம்ப அருமையான ஆவணமா இருந்திருக்கும். அப்ப அவரோட அளவலாகி அதுக்கு முன்னாடி நிறைய தடவை சந்திச்சு பேசியிருக்கேன். கடை நேர குறைவு காரணமாக புறப்பட்டு வரும்போது அப்படி என்னை தழுவி நான் பிரியாவிடைய கொடுத்து தமிழை மறக்காத, தமிழ் உனக்கு எப்பவும் நீ உனக்கு கூட கொண்டு வை கொண்டு போகணும் அவருடைய பணிகளை பத்தி சொன்னாரு. அதனால தமிழை வந்து நீங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாருக்கு. நன்றி எனக்கு சொல்லாதப்பா தமிழ் அன்னைக்கு சரி நாம நீ தொடர்ந்து இதை கொண்டு எடுத்து செல்ன்னு சொன்னாரு. எங்க போனாலும் தமிழை விட்டுறாத அப்படின்னாரு. கூட வச்சுக்க நீ வந்து தமிழுக்கு பணி புரியணும்னு சொன்ன ஒரு தோல்லை தட்டி எனக்கு சொன்னது அனைத்து சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளெஸிங் சொல்லணும். அந்த ஒரு பிளெஸிங் தான் என்ன வந்து இன்னைக்கும் இத்தனை ஆண்டுகள் வந்து என்ன வந்து ஒரு தமிழுக்கு ஒரு சிறிய ஒரு சேவகனா நான் இருக்கிறேன். நான் ஒன்றும் பெருசா செய்யல, முடிஞ்ச அளவு செய்யறேன். ஆனா 20-22 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு நிச்சயமான இவர் சொன்ன இந்த இது வந்து எனக்கு இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு முதல் சொன்ன மலர்கள் செஞ்சேன், ஆங்கிலத்திலையும் எழுத ஆரம்பிச்சேன். கல்லூரியில படிக்கும்போது சிறந்த கவிதை பரிசு கட்டுரை பரிசு தமிழுக்கு வாங்கிட்டேன் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில. அப்படிலாம் இருந்து ஆனா தொடர்ந்து நான் எழுத முடியல. ஏன்னா டெக்னிக்கல் சைட்ல போயிட்டேன், இன்ஜினியர் ஜப்பான் அது ஜப்பான் கம்பெனி அப்புறம் ஜெர்மன் கம்பெனி, அதுல வந்து தமிழ் வளர்ச்சிக்கு இடம் இல்லாம போச்சு. ஆனா மனசுல அப்படியே இருந்தது. இலங்கையில இருக்கும்போது நம்முடைய மலையக மாணவர்களுக்கு கல்விக்காக கொஞ்சம் செமினார்கள், அவருடைய தொழில் ஊக்கம் தொழில் வழிகாட்டு திட்டம் அப்படின்லாம் கொஞ்சம் அருமையான பணிகள் செய்து எனக்கு அதுல அரசாங்க அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அங்கீகாரம் எனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் டைம்லயே. அடுத்தது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு நாம் செய்யணும்னு சொல்லி முதன் முதலாக நான் வந்து இந்தியன் தமிழ் அசோசியேஷன் ஆஃப் விக்டோரியா ஐடிஏல சேர்ந்து செயலாளராகி செயலாளர் ஆயினேன். 2 வருஷமா இருந்தேன். அப்போ வந்து அதன் பிறகு எனக்கு அவங்களுடைய நடவடிக்கை பெருசா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஒரு ஒரு தமிழ் வேணும், ஆனா அது வந்து ஒரு கூடி கூடுற சங்கமா தான் இருந்ததே ஒழிய ஒரு என்னுடைய நோக்கத்தை நான் போட்டிகள் வைக்கணும், திருவள்ளுவர் விழா வைக்கணும், பாரதியார் விழா வைக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஆதரவு இல்லை. அப்படி இருக்கும்போது சில காரணங்களாக நான் அந்த சங்கத்துல வெளியே வந்து யோசிச்சு அப்போ வந்து எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க இந்திய சங்கம் இலங்கை சங்கம்னு. அதனால அனைத்து தமிழர்களும் உலக தமிழர்கள் சேர்ற அளவுல இந்த நெடுமாறன் ஐயாவும் எனக்கு கொஞ்சம் தெரியும், இந்த டாக்டர் சத்யன் மகனோட பழக்கம். அதனால உலக தமிழர் கான்செப்டை வச்சு மலேசியா சிங்கப்பூர் எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் வந்து இந்த மெல்பர்ன் தமிழ் சங்கம் நிறுவனேன். அப்ப வந்து என்ன வந்து 22 ஆண்டு இது வந்து 2000s நாங்க வந்து நிகழ்வுல ஒரு மெது மெதுவா ஆரம்பிச்சோம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு போயிட்டு கலாச்சார நிகழ்வு நடத்துறது அவங்கள மகிழ்விக்கிறது இந்த ரிட்டையர்மெண்ட்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் சுவாமி இந்த ஓங்காரானந்த சுவாமிகள் வந்தாரு. அப்ப அவருடைய பேச்சு கீதையும் இது 2001 கீதையும் குரலும் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வருகின்ற தமிழ் பேச்சுகளை நாங்கள் செஞ்சோம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணல. முதல் முதலாக பெரிய அளவில் செஞ்சது வந்து ஒரு தீபாவளி விழா, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அவள் 2004 புத்தாண்டு விழாவும் பண்ணோம். அது வந்து அந்த தாரிணி தான் அந்த புத்தாண்டு வருஷம் சித்திரை திருநாள் இந்த மெல்பர்னுடைய இந்திய ஸ்தானிகர் வந்திருந்தார் டாக்டர் ஜனார்தன ராவ். அவருடைய 25 ஆண்டுகள் சேவையை அவர் பாராட்டி தரணி அப்படின்னு சொல்லி சித்திரை திருநாள் அது வந்து ரொம்ப அருமையாக முடிந்தது. அதன் பிறகுதான் சங்கத்தை பதிவு செய்யணும்னு 2004 பதிவு செய்தோம். ஆனால் நான் இப்ப 2000 ஆரம்பிச்சிட்டோம், 2002 நம்ம சொல்லலாம். அதனால 18 வருடங்களாக இந்த சங்கம் செயல்பட்டு வருது. பதிவு செய்யப்பட்ட சங்கமாக 16 வருடங்கள் 2004. அப்புறம் அதை தொடர்ந்து ஆனா அது அதுக்கு பிறகு என்ன நான் ஸ்தாபக தலைவரா இருந்து அப்புறம் மாறி எனக்கு 3-4 தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா என்னவோ காரணமாக சங்கம் தொய்வு அடைந்து 2 வருடங்கள் 3 நடக்காம இருந்தா அப்புறம் வந்து நான் திருப்பி வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் பெற்றெடுத்த குழந்தை இல்லையா, என்னுடைய கொள்ள பிள்ளை வந்து நல்லா இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால என்னை மீண்டும் அழைப்பாங்க வாங்க நீங்க அப்படின்னு. அதனால நான் மீண்டும் போயிட்டு நான் முதலாவது தலைவர், என்னை அடுத்து பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாக்கியம் டாக்டர் சத்யநாதன், உங்களுக்கு தெரியும் மருத்துவர் சத்யநாதன், சான்றோன் சத்யநாதன். அவர் ரொம்ப நம்ம சங்கத்தின் விடுபாடுல உதவி தலைவராக இருந்து அவரும் தலைவராக இருந்து
ஆனால் ஒரு ஒன்றரை வருடங்கள் தான் இருந்தாரு. அவருடைய உடல் நல காரணமாக அவர் விலக வேண்டிய சூழ்நிலை. அப்ப நான் உபதலைவரா இருந்தேன். நீ உபதலைவர் இருந்தா தான் வருவேன் சொல்லிட்டாரு. ஆனா நான் வந்து அவருடைய ஸ்தானத்துல நான் இருந்தேன். அதே மாதிரி பாடமின் ஸ்ரீகா சந்திரவரும் ஒரு சிறிது காலம் உபதல் தலைவராக இருந்திருக்கிறார். அதே தவிர டாக்டர் தியாகராஜன் என்ன இருக்கிறவரு அவரும் ஒரு காலம் இருந்தாரு. ஆனா இப்ப தற்போது நான் இப்போது நான் தான் எடுத்து செய்யறேன். ஆனா இப்ப அடுத்த தலைமுறை உருவாக்கிட்டேன் இந்த சங்கத்தை. இப்ப நான் நிச்சயமாக கழுது இந்த சங்கத்துடைய காப்பாளராக தான் இருக்க நான் விரும்புகிறேன். ஆனா இளைஞர்கள் வந்து முன் வந்து பொறுப்பு எடுத்து செய்யணும். அதுக்கு இப்ப தயாராயிட்டாங்க. ஆமாங்க. ஆனா உண்மையில என்னன்னா அந்த இருபது ஆண்டு நடவடிக்கையில ஒரு என்ன வந்து எல்லாரும் ஒரு அந்த மென்பன் சங்கத்தோட தான் ஒரு இணைக்கிறாங்க. ஆனா அது தவிர இதை நாங்கள் செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய விழாக்கள் என்னுடைய ஆண்டு விழாக்கள் வந்து சும்மா முத்தமிழ் விழா சித்திரை முத்திரை எல்லாம் வச்சோம். அதன் பிறகு ஆண்டுக்கு ஒரு பெரியவர் ஒரு தமிழ் சான்றோருடைய சிறப்பை நாங்கள் எடுத்து சொல்லி பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதன் முதலாக ஆர்வகனா அவருடைய 125வது நினைவு தினம் அதை பண்ணி அதை ஒரு அதில் படங்கள்லாம் இருக்குது. நாங்கள் துரதமாக இன்னைக்கு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவருடைய இந்த முதலாவது விழா அதுதான் ரொம்ப சிறப்பாக செய்தோம். அது வந்து என்ன குரு பூஜை மாணவர்கள் போட்டிகள் அது என்ன இறுதியில் ஒரு விழா கோவிலில் வந்து அவருக்கு அருமையான விழா. அவர் மாணவர்கள் வந்தவங்க எல்லாம் போய் பாடி இந்த திருப்புகள் இந்த தேவாரம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. சைவமும் தமிழும் கலந்த ஒரு தொடர் நிகழ்வாக நடந்து பிறகு வந்து அது ரொம்ப அனைவராலும் ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதுக்கு ரொம்ப உதவி செய்தவர் வந்து டாக்டர் செல்வா கணபதி சென்னை. அங்கிருந்து எங்களுக்கு மலரெல்லாம் தயாரித்து அவர் என்னன்னா ஒரு மூன்று ஒளிப்பேழை அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒளிப்பேழையாக விட்டோம். அதன் பிறகு மீண்டும் அதை வந்து ஒரு இசை தட்டு படிவத்திலும் கொண்டோம். அது ரெண்டாவது அடுத்த விழாவில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதை தொடர்ந்து விபுலானந்த அடிகளார் விழா உங்களுக்கு 2008 நடந்தது. அதற்கு முன்பு கிருபானந்த வாரியாவுடைய 100வது விழா இது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. மாறி மாறி ஒரு இலங்கை சார்ந்த ஒரு அறிஞர் அப்போ அதுக்கு வந்து போட்டிகள் வைக்கிறது அவங்களுடைய ஏதாவது பிள்ளைகளுக்கு வந்து பேச்சு பாட்டு கட்டுரை இதெல்லாம் செய்து இந்த முதல் முதலாக ஒரு 50-60 மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற அந்த பாரம்பரியத்தை நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து பல சங்கங்கள் இப்போ பின்பற்றி ரொம்ப அருமையாக இப்போ ஊக்குவிப்பு பொருளெல்லாம் செய்கிறாங்க. எல்லா சங்கங்களும் செய்யுது. ஆனால் அந்த 2004 காலங்களில் நாங்கள் ஒரு முன்னோடியாக இருந்தோங்கிறது அது உண்மை. அது விபுலானந்த விழா அவரால் ஆர்வமுள்ள விழாவாளர் விழா. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் இயக்கத்தை முதன் முதலாக ஆரம்பித்த நம்ம சீபா ஆதித்தனார் அவர் பெரிய ஒரு தமிழ் போராட்டர் வீரர். அவரை பற்றி அவர் பெரிய விஷயம் பல பேர் தெரியாது. அவர் உண்மையில அவர் தான் காமராஜருக்கு அடுத்ததாக தமிழக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கணும். ஆனால் அவருடைய கொள்கை தனித்தமிழ்நாடு கேட்டார். அதனால அவர் மத்திய அரசு அவர் சிறையில் அடைத்து ரொம்ப துன்புறுத்தியது. அதன் காரணமாக அவரை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு வெளியே வந்துட்டாரு. அதன் பிறகு தினத்தந்தி பத்திரிகையை நிறுவி தினத்தந்தியை வந்து மூலம் முடுக்கு கொண்டு போய் ரிக்ஷாக்காரனும் படிக்கிற அளவுக்கு தமிழை எளிமையாக்கி பெரிய சாதனை புரிந்தவர். அவருடைய 100வது மலரையும் நாங்கள் இங்கே வெளியிட்டு விழா கொண்டாடினோம். அதுக்கு வந்து சிங்க இதில் அந்த பேங்காக்ல இருந்து ஒரு அன்பர் அயூப்னு சொல்லி அவர் சிறப்பு அதிதியாக வந்திருந்தாரு. இந்த தினத்தந்தி வெளியிட்ட உலக தமிழர் வரலாறுங்கிற ஒரு தடித்த 2-இன்ச் புத்தகமும் 100 பிரதிகளை வரவழைத்து வெளியிட்டு அதெல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி யாழ்ப்பாண தமிழ் அகராதிங்கிற நூலையும் டாக்டர் சத்யநாதன் தலைவராக இருக்கும்போது அவர் விருப்பமாக வரவழைத்து 100 பிரதிகள் கொண்டு வந்து எல்லாம் எல்லாம் எல்லா நிகழ்வையும் நட்டம்தான். அது ஒரு பெரிய அது இன்னொரு விடயம். அது வரவழைத்து பொது விஷயங்கள்ல ஈடுபட்டாலே கையில் உள்ள பணம் பொறுப்படுத்து செய்தோம். அப்ப அவருடைய காலத்துல செய்த அது ஒரு பணி மறக்க முடியாதது. இந்த யாழ்ப்பாண தமிழாக அதையே வெளியிட்டது இதுல எங்களுடைய. அதை தவிர பல விழாக்கள் வள்ளுவர் விழா நடந்திருக்கு. வள்ளுவருடைய இந்த திருக்குறளுக்கு பரதநாட்டியமே உருவைத்து விழா நாங்கள் அந்த அந்த விழாக்கள் நடந்தது. போட்டிகள் பாரதியார் விழா என்று ஒரு சில வருடங்கள் தொய்வும் இருக்கு.
இதனால இப்ப வந்து தச்சமயம் நான் வந்து இதை தவிர இந்த அட்லாஸ்ங்கிற அமைப்புலயும் நான் ரொம்ப தலைவரா இருக்கிறேன். இப்ப வந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று அமைச்சிருக்கிறோம் தமிழர் இங்க மெல்பர்ன்ல இருக்க எல்லா தமிழ் சங்கங்கள் வானொலிகள் கல்லூரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த சிறு சங்கங்களோ அல்லது ஒரு தனி அமைப்பு செய்ய முடியாத பெரிய விடயங்களை செய்வதற்காக 21 அம்ச திட்டத்தை முன்வைத்து நாங்கள் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அது ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகுது. துரதிருஷ்டமாக இந்த கொரோனா காரணமாக இந்த மார்ச்ல இருந்து ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா ஒரு அருமையான அஸ்திவாரம் அமைக்கப்பட்டு வருது. நல்ல விடயங்கள் அதாவது இந்த மொழி இந்த அக்ரான் சொல்லி பொது வேலை பாடத்திட்டம் உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ் வந்து இந்த 12 ஆஸ்திரேலிய கல்வி மொழிகளாக தமிழும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ் ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழிக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்தியால பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. 2வது மொழி போர் ஆரம்பம் ஆகிட்டு இருக்கு. ஒரு இடரான காலம். அதனால தமிழ் ரொம்ப முக்கியம். ஆனா அதை நம்ம ரொம்ப அந்த இதுக்கு போகாம ஆஸ்திரேலியாவில் நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ரீஜனல் என்கேஜ்மெண்ட் அதாவது இந்தியான்னு எடுத்தா 41% தான் ஹிந்தி பேசுறாங்க. ஆனா அரசு எப்படியோ அரசாங்கம் அது வந்து தமிழ் ஒரு ஆட்சி மொழியா ஹிந்தி வந்துருச்சு. உண்மையில பார்க்க போனா இந்தியாவுடைய ஆட்சி மொழியா இதான் உருது தான் வந்திருக்கும். ஏன்னா அதனுடைய ஆதிக்கம் ஆட்சி மொழி அப்படிதான் இருந்தது. ஆங்கிலம் உருது. ஆனால் அதை வந்து பாகிஸ்தான் வந்து பிரிச்சுட்டு ஜின்னா கொண்டு போயிட்டாங்க. அப்ப கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் உருவாகி அவங்களுடைய மொழி ஆட்சி மொழி உருதுன்னு ஆரம்பித்த பிறகு வேற வழி இல்லாம எது அதிகமா இருந்தது பீஹாரி எல்லா விதமான வடமொழியும் ஒன்னா சேர்த்து இதெல்லாம் ஹிந்தியில இருந்து வந்ததுதான் ஹிந்தின்னு சொல்லி ஹிந்திக்கு முதன்மை கொடுத்து அதை ஆட்சி மொழியை ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாவது அப்ப கோரிக்கையை வைத்தாங்க தமிழ் தெலுங்கு அது போன்ற சில மொழிகள். ஏன்னா தமிழ்நாடுன்னு அப்ப இல்லை மெட்ராஸ் ப்ராவின்ஸ் பெருசா இருந்துச்சு. இந்த மாநில இந்த மொழிமுறை மாநில இதெல்லாம் பிற்புதான் பிற்காலத்துல தான் அமைக்கப்பட்டது. ஒரு 54 தான் நேர் அதை உருவாக்குனார் தமிழ் தமிழ்நாடு கேரளா அதெல்லாம் விடுதலை வாங்கும்போது மெட்ராஸ் ஸ்டேட் பெருசா இருந்துச்சு. அப்ப தமிழுக்கு சேர்க்கணும் 4 மொழிகள் வைக்கணும் தேது ஆட்சி மொழியா அப்படின்னு அதாவது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ங்கிற மாதிரி பஞ்சாபி ஹிந்தி பெங்காலி தமிழ் இன்னொரு மொழி ஞாபகம் இல்லை 4-5 மொழி முன்வைத்து சொன்னாங்க. ஆனா அது வந்து தோல்வி அடைந்தது. ஏன்னா அங்க வடக்கு வந்து நம்ம சரியா நம்முடைய அப்ப அரசியல் இருந்தவர்கள் குறிப்பா ராஜாஜி எல்லாம் வந்து அவங்க செய்தார் அவர் நிறைய. ஆனா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாதனால அவர் காந்தி சொல்றது சரின்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிட்டாரு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு அது ஒரு சிம்பாலிக்கா அது எப்படி செய்யறது அதாவது ஒரு ஆட்சி வந்து மாறுதுங்கிறது பல இதை கொடி ஏத்துறது அது வெஸ்டர்ன் எப்படி செய்யறதுங்கிறது மவுண்ட் பேட்டன் வந்து எல்லாம் ஆராய்ஞ்சு கேட்டப்ப அவர் நேருகிட்ட கேட்டப்ப அவர் வந்து ராஜாஜிட்ட கேட்டாராம். அவரும் ஒரு அந்த காலத்து பெரிய மூதறிஞர் அங்க தமிழ்நாடு தமிழ் மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் அவர் தான் பெரிய லீடராக இருந்தார். அப்ப அவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு இந்த நம்முடைய ஆதீனங்கள் தர்மபுர ஆதீனங்களை வந்து கலந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க ஒரு செங்கோல் மாதிரி செய்து அதை செய்யணும் நம்முடைய நம்முடைய பாடல்கள் தமிழ் பாடல்கள் எல்லாம் பாடணும் நம்முடைய இந்த திருப்பதிகங்கள்லாம் செய்யணும். ஏன்னா தென்னாடுடைய தென்னாட்டுல தமிழுடைய சிறப்பு வந்து இந்த இருக்க கோயில்கள்ல வந்ததுதான். அதனால அந்த ஒரு விசேட விமானத்துல இந்த பெரிய சுவாமிகள் போக முடியல. இளைய பட்டம் அவர் பெரிய நிறைய ஓதுவார்கள் எல்லாரும் கூட போய் அவங்க செய்தாங்க ஒரு செய்து செங்கோல் மாதிரி ஒரு அதே எப்படின்னு தெரியல ஒரு மருந்துல செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா செங்கோல் மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பிசின்லாம் வச்சு ஷேப்ல ஒரு ஒரு செங்கோல் மாதிரி அது மாறவர் ரொம்ப ஒரு 2-3 உயரமா இருக்குமா சிறப்பு அழகாக வேலைப்பாடுகளோட செய்து செதுக்கி ரொம்ப அவசரமா ஒரே நாள்ல 2 செய்தாங்களாம். செஞ்சு விசேட விமானத்துல மதுரையில இருந்து போச்சு. போய் இதை வந்து இதைத்தான் கொடி ஏற்றுறதுக்கு முதல்ல இந்த செங்கோலை வந்து அவர் கொடுத்தார் நேரு கொடுத்தார் மவுண்ட் பேட்டன். பின்னணியில வந்து பாடப்பட்ட பதியங்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் திருப்பதியங்கள் தான். இது ஒரு விஷயம் நல்ல விஷயம். அதனால தமிழ் வந்து அரசு கட்டில் ஏறணும் அங்க இந்தியாவில். ஏன்னா இப்ப 22 மொழிகள் இருக்கிறதுனால முடியாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனா இந்திய வந்து அவங்க ரொம்ப இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திருப்பி திருப்புறதுக்கு அவங்க அதை வளர்க்கறதுக்கோ திணிப்பதற்கு சில முயற்சிகள் நடக்குது.
நம்ம வந்து முழு தமிழ் சமயம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த மாதிரி வந்து அது ஏன் சொல்றேன்னா, இந்த டிசி வந்து அந்த அந்த பணியை வந்து நேரடியா செய்யாட்டியும் அது இந்த பொது பாடத்திட்டத்தை வந்து எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி நடத்துறாங்க. அதனால எல்லா தமிழை வந்து ஒரே மாதிரியாக ஆஸ்திரேலியா முல்லா முழுவதும் இருக்கணும் வேலை திட்டம், அது ஒரு திட்டம். ரெண்டாவது திருவள்ளுவர் சிலை நிறுவனம் அப்படிங்கிற முடிவெடுத்து கேட்க வந்த நீங்க வந்து திருவள்ளுவர் சிலை நிறுவனம் சொல்லி சந்தோஷம் பிஜேபி சந்தோஷம் அவர்களோட நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. என்ன ஒரு வள்ளுவர் சிலை வந்து அவர் கொண்டு வந்து சிட்னில துர்க்கை அம்மன் அந்த கோவில்ல முன்னால வச்சிருக்காங்க, நிறுவி இருக்கிறாங்க. இப்போ மெல்பர்ன்லயும் நீங்க ஒரு வள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நிச்சயமா. ஏன்னா இந்த 2013 சிட்னில நிறுவப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் மெல்பர்ன் தமிழ் சங்கத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்தது திருமதி விஜயலட்சுமி ராமசாமி மூலமாக. உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. உண்மையில அவர்கள் வரும்போது நான் இந்தியா போக வேண்டிய ஒரு கல்யாணத்துக்கு சகோதரி மகள் இல்லாட்டி அதுலயும் அந்த அவருடைய வரவேற்புலையும் எல்லாத்தையும் உங்களோட நானும் இணைந்து இருந்திருப்பேன் பெரிய அளவுல. ஆனா அது போக வேண்டிய சூழ்நிலை. அப்ப அப்பவே அவர் எனக்கு குறித்து சொன்னாங்க, அப்ப மெல்பர்ன் தமிழ் சங்கம் மூலமாக செய்யணும் இந்த ஒரு பெரிய உலகம் பூரா இந்த சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 26 சிலைகள், 30-36 சிலைகள் உலகம் பூரா பெரிய இது. அப்ப இது ஒரு தரம் வாய்ந்த இது செய்யணுங்கிறதுக்காக. ஆனா ஒரு தனியா ஒரு சங்கம் செய்யாம இது ஒரு பெரிய திட்டம். ஏன்னா இது வந்து செலவு வைக்கிற இடம் அந்த சமயத்துல எங்க வைக்கிறதுங்கிற ஒரு உடனே முடியல, ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா நாங்கள் விரும்பியது வந்து மெல்பர்ன்ல சிவா விஷ்ணு ஆலயத்துல அப்பவே கேட்டோம், ஆனா ஒன்றும் சரி வரல. ரொம்ப அப்ப நாங்கள் 2-3 ஆண்டுகள் அதை யோசிச்சு பார்த்து சரி வரவில்லை. ஏன்னா அங்க சிவா விஷ்ணு ஆலய கல்ச்சர் சென்டருக்கு முன்னதான் முயற்சி சேர்ந்து 2017 பட்டினதான் இறுதி முடிவு சொன்னாங்க செய்ய முடியாதுன்னு. அதன் பிறகு வேற இடம் இப்ப தெரிவு செஞ்சிருக்கோம். இல்ல என்ன, இது வந்து இந்த அமைப்பு குழுவை இந்த திட்டத்தை முன்வைத்து இதை ஏற்றுக்கொண்டு இந்த வள்ளுவர் சிலையின் அமைப்பு குழுவுக்கு நான் தான் தலைவராக இருக்கிறேன். ஒரு உபகுழுவுக்கு வேலை செய்யுது, ஆனால் வேலை நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வந்து இன்னும் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அது வந்து என்னன்னா கொரோனா காரணமாகவும் இந்த சில இந்த செலவு இது வந்து ஒரு ஒரு எல்லாரும் வேணா அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பிஜேபி சந்தோஷம் அவர்கள் வந்து இதோட வள்ளுவர்களுடைய ஒரு ஒரு கருத்தரங்கு அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ஆராய்ச்சி மாநாட்டையும் செய்யணும் விழாவும் செய்யணும் பெரிய அளவுல செய்யணுங்கிற போது இது வந்து இந்த செலவு தொகை ரொம்ப அது வருது. அவங்க ரொம்ப ஸ்பான்சர் பண்றாங்க, அதாவது அங்கிருந்து அறிஞர்களை கூட்டிட்டு வர்றாங்க, சிலை இலவசமா கொடுக்குறாங்க, உலக ஒரு தரமான சிலை, அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பு கூடிய ஒரு இதை உங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பேசி எடுத்தது எல்லாம் முதலாவது மருந்து சங்கம் தான். ஆனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த அளவு சிறப்பாக செய்யறதுக்கு பெரிய அளவுல செலவு இருக்கு. இப்போ அதில் தான் அவங்க எல்லாம் தரப்பட்டிருக்கு. அதை வந்து நாங்கள் அரசாங்க உதவியோடையும் தனியார் இதோடையும் ஒரு 10-15-20,000 டாலராவது குறைந்தது எங்களுக்கு மேலே 25,000 டாலர் தேவைப்படுது மொத்தமாக. அதை எப்படி நாங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வரோம். இப்போ இதை வந்து இன்னும் இறுதி முடிவு வரல, வரும். இதை நாங்கள் வந்து எவ்வாறு செய்ய போகிறோங்கிறது வந்து முடிவு பண்ணுவோம். ஆனால் இப்போ கொரோனானால இது தள்ளி போயிருக்கு. நிச்சயமாக இந்த பணிகள் வந்து இந்த கொரோனா முடிஞ்சோன்னு ஆரம்பமாகும் ஒரு ஜனவரி பிப்ரவரியில். அடுத்த நீங்க செப்டம்பர்ல இந்த சிலை நிறுவப்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல நான் சொல்ல முடியாம இருக்கேன். இது வந்து ஒரு சங்கத்துடைய ஒரு உள் விவகாரம். குறிப்பா இந்த டிசிவி இந்த கூட்டமைப்பு முன்ல இதுக்கு ஆலோசனையில இருக்கு. சரி, இப்ப இத்தனை சங்கங்கள் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்க உதவியும் உதவியோட சேர்த்து நீங்க இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து மெல்பர்ன்ல நிறுவுறது நீங்க முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா? அப்படியே நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். பக்கத்துல ஒரு பாரதியார் சிலையும் வச்சிருந்தேன். நல்ல விஷயம் நீங்க சொல்றது. பாரதியாருக்கு இங்க எங்கேயுமே ஒரு சிலை இல்ல. சிட்னில வள்ளுவர் சிலை இருக்குது, ஆனா பாரதியாருக்கு ஒரு சிலை இன்னும் யாருமே இங்க எடுக்கல. இப்படி பல இது வந்து தனிப்பட்ட முறையில யாரும் செய்யவும் முடியாது, கஷ்டம். அப்படி அது அந்த ஒரு முயற்சியையும் சேர்த்து நீங்க எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பல பேர் இதுல ஈடுபாடு கொண்டு இந்த வேலை நீங்க செய்ய எடுத்திருக்கிறதால
இது சாத்தியமாகும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது வந்து ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. நிச்சயமாக இது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வள்ளுவரிசிலே மிக முக்கியம். அதே மாதிரி எனக்கு இப்போ தொல்காப்பியத்துல ரொம்ப எனக்கு ஆர்வம் வந்திருக்கு. இப்ப தொல்காப்பியம் வயசு போக, ஏன்னா வள்ளுவம் திருக்குறளை விட தமிழுக்கு பெருமை சேர்த்து நாம வந்து செம்மொழியாக காரணம், ஒரே காரணம் வந்து இது நம்ம முழுமையாக கிடைத்த தொல்காப்பியம்ங்கிற புத்தகம் தான். அதுவும் இல்லாம இந்த காவெல்டுங்கிற ஒரு ஆங்கிலேய நம்ம அறிஞர், இப்ப 92 ஒரு மூதறிஞர், அவர் தான் ஆராய்ஞ்சு இந்த தொல்காப்பியத்தை வைத்துதான் அவர் நிறுவி காட்டினார் தமிழ் தான் பெரிய மூத்த மொழி, செம்மொழிகள்ல மூத்த ஒன்றுன்னு சொல்லி. அதனால கனவு இருக்கு எனக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தொல்காப்பியருக்கு சில வைக்கணும், அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி இவருக்கு தான், ரெண்டாவதாக பாரதியாருக்கு வைக்கணும். ஏன்னா மறுமலர்ச்சி அவர் பாரதி சொல்லாத விடயங்கள் இல்ல தமிழுக்கு. அடுத்தது நவீன காலத்துல, அதாவது கண்டெம்பரரி டைம்ஸ் சொன்னா பாரதியாரை தான் நம்ம தமிழுக்கு அடையாளப்படுத்துறோம். ஆனா தொல்காப்பியமும் இப்ப உலக தொல்காப்பிய மன்றம்னு ஒண்ணு பாண்டிச்சேரியில செயல்படுது, அவர்களும் இணைந்து நான் செயல்படுறேன், அதனுடைய இயக்குனர் சபையில இருக்கிறேன். அவர்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் வச்சிருக்காங்க, நீங்களே போய் பார்க்கணும். ரொம்ப அருமையா இருமொழியில தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கு. நீங்க உலக தொல்காப்பிய மன்றம் நடிச்ச வரும், அதுக்கு நான் வந்து உதவி பண்ணி மலேசியா அந்த மாதிரி இலங்கையில ஒரு நிதி சேகரிச்சு கொஞ்சம் முடிஞ்ச அளவு அவருக்கு உதவி செய்யறதுனால அவங்க வந்து என்னையும் இந்த இயக்குனர் சபையில போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து இந்த உலக ஆராய்ச்சி மாநாடு நடந்தது போன வருஷம், அதுல ஒரு அரங்கம் கொடுத்தாங்க உலக தொல்காப்பிய மன்றத்துக்கு, அது சிறப்பா நடந்தது. அதுக்கான வேலைகள்லாம் பார்த்தோம். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, பணிகள். எனக்கும் இந்த தொல்காப்பியத்தை கையில் எடுத்து, ஏன்னா அதுதான் தமிழுக்கு மூல நூல், அதை பற்றி யாருக்கும் தெரியாது, ஏன்னா நினைக்கிறாங்க சிக்கலான விடயம் படிக்க முடியாதுன்னு. ஆனா இல்லை, அப்படி இல்லை, நான் இப்ப பயின்றுகிட்டு வரேன், அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா திருக்குறளுக்கு 1600 வருடங்கள் குறைந்தது மூத்தது, மேபி கூட அப் டு 3000 இருக்கலாம் குறைந்தது. அப்படிங்கும் போது நிச்சயமாக அது பழமையான தமிழ், கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த விடயங்களோ இது வந்து இயல் தான். ஒரு சாப்டர் பை சாப்டரா இருக்கு, சொல்லியல் வாழ்வியல் அப்படிலாம் இருக்கு. நீங்க இலக்கணத்தை தவிர்ந்து எப்படி வாழ்வது, எங்களுடைய வாழ் சூழ்நிலை, நம்முடைய கலாச்சாரம் என்னங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக வேற எந்த மொழியிலும் எழுதாம தொல்காப்பிய செய்திருக்கிறார். இதை பரப்ப வேண்டிய வேலை நம்ம நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இளைய சமுதாயத்துக்கு இருக்க சொத்து வந்து திருக்குறள் மட்டும் இல்ல, நம்முடைய அனைத்து ஆக்கங்கள் தமிழ்ல எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ பொக்ஷியங்கள் இருக்கு, எவ்வளவோ அழிந்தது போக கிடைத்ததை நாங்கள் பாதுகாக்கணும். அப்பதான் எங்களுடைய நம்முடைய இளைய சமுதாயத்தை கொண்டு சேர்த்தாதான் தமிழ் வானம். அதனால என்னுடைய வாழ்நாள்ல என்னால முடிஞ்சாதே, ஏன்னா ஒரு தனி மனிதன் தோப்பாக முடியாது, என்னால ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு முடியும் பெரிய அளவுல, சிலருக்கு முடியாது. எல்லாரும் அவர்கள் முடிந்த அளவு செய்யறாங்க, நானும் செய்கிறேன். இறைவன் அருள் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், குடும்பம் முதலாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மற்ற நல்லா இருந்தா எல்லாம் நல்லா அமையும். அதனால நிச்சயமா நீங்க சொல்ற ஆலோசனை ரொம்ப நன்றி சுந்தரேசன். நீங்க வந்து இவ்வளவு பெரிய பல விஷயங்களை, பல கொள்கைகளை, பல லட்சியங்களை மனசுல வச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எவ்வளவு நிறைய அனுபவம், நீங்க உங்களுடைய இளமை கால அனுபவம், கல்லூரிகள் அனுபவம், வேலை சம்பந்தப்பட்ட அனுபவம், ஒரு போல உரைப்பெயர்ப்பாளராக அனுபவம், இன்னைக்கு வந்து நீங்க தமிழ் விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுல வந்து பல அனுபவங்களை நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும்னு சொல்லி நாங்க சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்க உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து பங்களிச்சு இத்தனை விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மிகவும் நன்றி சாந்தா. உங்களுடைய இந்த 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 சந்திப்பு வந்து என்னன்னா, இந்த காலத்துல மிகவும் ஒரு நேர்ல பறந்து பார்க்க முடியாட்டியும் இப்படி நீங்க அருமையா ஒரு பேட்டி கண்டு இதை நீங்க வந்து மற்றவர்களுக்கும் நீங்க பகிர்றங்கும் போது பல பேர் வந்து அறிய நான் பார்க்கக்கூடியத தெரியக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இது நல்ல விஷயங்கள். நான் ஒரு பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு நபரோ, ஒரு பெரிய நடிகரோ, பெரிய எழுத்தாளரோ இல்லை. இருந்தாலும் நாங்கள் அவரவர்கள் வந்து அவர்கள் அளவுல எல்லோருமே ஒரு திறனாளிகள் தான்,
எல்லாரும் அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த வயசுல ஒரே ஒரு விஷயம் வந்து நான் இந்த பின்னணியினுடைய சில விருதுகள் இருக்கின்றன, அதை உங்களுக்கு சொல்ல காட்டலாம்னு விரும்புறேன். காட்டலாமா? நேரம் இருக்கா? சொல்லுங்க. சரி, இது வந்து முதலாவதாக நான் மிகவும் போற்றுவது, இது வந்து செம்மொழி மாநாட்டில் 2010 நான் வந்து டிப்ளமா இன் இன்டர்பிரட்டிங் பண்ணும்போது போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு விக்டோரிய பிரதிநிதி அரசாங்கம் அருந்து விருந்தாளியா போனேன். நம்ப மாட்டீங்க, தங்கும் இடமும் நான் வாழ்நாளே நினைக்கல. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து நமக்கு அகாமடேஷனும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கொடுப்பாங்கன்னு, அந்த அளவுக்கு அருமையான ஒரு கோபத்தில் கொடுத்து அந்த வெளிநாட்டு பிரதிநிதியாக போனவர்களுக்குன்னு சொல்லி கலைஞருடைய கையில் நான் வாங்கினேன். இது ஒரு சிறந்த விஷயம், ஒரு நல்ல விஷயம் அவர் கையில வாங்கினது. அடுத்ததாக இந்த உலக தொல்காப்பிய மன்றத்துக்கு நான் கடந்த ரெண்டு வருடங்களாக சேவை செஞ்சு இதனுடைய ஸ்தாபகர் வந்து டாக்டர் இளங்கோவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வளர்ந்து வர்ற ஒரு பெரிய ப்ரொஃபஸர். அவர் ரொம்ப பாராட்ட அருமையான வேலை செய்கிறாரு. அவர் வந்து என்னுடைய அவர் உளம் மகிழ்ந்து எனக்கு குறிந்து எனக்கு ஒரு தொல்காப்பிய தொண்டர் அப்படின்னு ஒரு கொடுத்து இதுல பாண்டிச்சேரியில கொடுத்தாரு. சோ இட்ஸ் வெரி நைஸ், வெரி ஹாப்பி. ஏன்னா அவர் சான்றோர்கள் அறிஞர்கள் இருக்கிற ஒரு சபையில அவங்க ஒரு ஒரு பெரிய பேச்சு நடந்துச்சு. ஒரு பெரிய ஒரு ஒரு அறிஞர் வந்து தொல்காப்பியத்தை பத்தி அதை பேசி அதை யூடியூப்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில நானும் எதர்ச்சியா போன அந்த போய் கூப்பிட்டாரு. போன அவர் எதிர்பாராம இதை செய்து வைத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திட்டாரு. இது ரெண்டு. அது தவிர ஏன்னா இந்த மாதிரி பொது சேவைகள் இருக்கிறவங்க வந்து மனம் வந்து நாம சில சமயம் தளரணும். தளரும் பொழுது இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு நமக்கு மனசுக்கு ஒரு ஒரு நெருடல் ஒரு பூஸ்ட் ஒரு என்ன சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம நம்மளையும் இதை செய்யறது இதை ரெக்கக்னைஸ் பண்றாங்கங்கும் போது இன்னும் நம்ம இணைஞ்சு செய்யணும், இன்னும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. இதை வந்து என்னுடைய ஒரு இது வந்து இதோடைய வந்து அப்ரிசியேஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிட்டி சர்வீசஸ் டு த தமிழ் அண்ட் ஹிந்து கம்யூனிட்டிஸ் ஆஃப் விக்டோரியான்னு சொல்லி சென்னையில் நடந்த ஒரு ஒரு சமூக கூட்டத்தில் எனக்கு சென்னையில் கொடுக்கப்பட்டது போன டிசம்பரில். இதை விட உங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி உரை வெப்பத்தறையெல்லாம் வாங்கியிருக்கேன். பெருசாக ஒன்றும் நான் வந்து மற்றபடி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஒரு வார்த்தை சொன்னீங்க என்னன்னா, நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய பெரிய ஆள் இல்ல, அவ்வளவு பிரபலமானவர் இல்ல, ஆனா உங்களை பேட்டி காண்றோம்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே அதுதான். என்னன்னா, பிரபலமானவர்களை வந்து பேட்டி காண்றதுக்கு பல தொலைக்காட்சிகள் இருக்கு, அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் நிறைய இருக்கு. ஆனால் பல பிரபலம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பல திறமைசாலிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு இலைமறை காயாக இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களை வெளியே கொண்டு வர்றதும் எங்களுடைய ஒரு முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லை, இந்த சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சியுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, எங்களுடைய மொழி, கலை, கலாச்சாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்கெங்க இருக்கோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா இது மூலமாக நாங்க கலையை வளர்க்குறோமா இல்லைன்னா தமிழை வளர்க்குறோமான்றது எனக்கு தெரியல. ஆனாலும் கூட இருக்கிறதை நாங்க பாதுகாக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம். அது மட்டும் இல்ல, பழைய விஷயங்கள் பல விஷயங்களும் நாங்க எல்லாரும் இப்ப மறந்துகிட்டு வரோம். சோ நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாங்க எதை கொடுத்துட்டு போக போறோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை வந்து நாங்க பதிவு செய்யணும். அது பதிவு செய்தாதான் அடுத்த தலைமுறைக்கு இது போறதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ அந்த நோக்கத்தோட தான் நான் பல விஷயங்களை பதிவு செய்திருப்பேன். நிச்சயமா அது ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய ஒரு பணி நீங்க செய்றீங்க. அதான் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி நீங்க ஒரு பன்முக பல்கலை வித்தகி. இருந்தாலும் இந்த இந்த சோசியல் மீடியா இதில் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்ப இதை நீங்க பயன்படுத்தி இது மாதிரியான விஷயங்களை நல்லா இப்ப பாருங்க. இந்த கொரோனா காலத்துல இது மிகவும் பயனுள்ள, இன்னும் எவ்வளவோ பயனுள்ளது இல்லையா? ஏன்னா முதல்ல விஷயம் வேற, இப்போ வந்து நேரில் சந்திக்க முடியாம எவ்வளவு காலம் இப்படி போகும்னு தெரியல. இப்படியான சந்திப்புகள் இப்படியான இதுகளை நாங்கள் வந்து இலகுவாக யூடியூப்லயோ இப்படி பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனால இந்த ஜூம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜூம் இல்லாட்டி பாடம் இல்ல, படிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தி
இந்த மாதிரி நம்ம இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம்ம தமிழர் வந்து ஏதோ அந்நிய மண்ணில நாம வீசுபடப்பட்ட விதைகளாக வந்து நாம வீணாக கூடாது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வளம்படுத்த வந்திருக்கிறோம், ஆனா நம்முடைய மொழி பண்பாடுகளை நாம விடக்கூடாது. அது முடிஞ்ச வரைக்கும் கடமை, அது ஒரு கடமை. அந்த கடமையை நீங்க அருமையாக செய்கிறீர்கள், அதுல நாங்களும் துணை இருப்போம், நீங்க எங்களுக்கும் துணை இருங்க. அதோட நீங்க ஒரு நல்ல நண்பருங்கிறது வந்து இரட்டைப்பு மகிழ்ச்சி. அதாவது நல்ல ஒரு குடும்ப நண்பரே வந்து எங்களை பேட்டி காண்றாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு சும்மா ஒரு உரையாடலா தான் பேசுறேன், ஆனா இன்னும் பல டாபிக்ஸ் நம்ம இருக்கு பேசுறவங்கன்னு சொன்னா, உதாரணமாக இப்ப நாஞ்சில் நாடாண்டவருடைய ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர், அவருடைய அவரை சென்ற ஆண்டு வரவழைத்தோம், அருமையான போன்ற தமிழ்பன் தமிழ்சங்கம் தான். அதே மாதிரி தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்தி விபுலானந்த அடிகளுடைய ஒரு ஒரு சிடி ஒரு டிவிடி ஒன்று வெளியிட்டவங்க. அது தவிர இந்த புலவ இவர் வந்து செல்வ கணபதி, டாக்டர் செல்வ கணபதி வந்து சைவ தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லி 10 தொகுதியில் கொண்ட ஒரு அகராதியை வெளியிட்டு விட்டு துரதிருஷ்டம் மறைந்துட்டாரு, காலமாயிட்டாரு. ஆனால் அவருக்கு செய்கிற ஒன்று அஞ்சலியாக இங்கே இதெல்லாம் வெளியிட்டு இங்கே கோயில்களுக்கு அதை கொடுக்குறோம். இது வந்து மெல்பர்ன் தங்க சங்கம் போன ஆண்டு டிசம்பர் செய்தது. இப்படியான பணிகள் நாம் நிறைய செய்யறோம், ஆனா இதுல வந்து உண்மையில சில சிரமங்கள் இருக்கு, இல்லாம இல்ல. சொல்லடிகளும் சொல்லடி பொல்லடியில இருந்து எல்லாமே விழுகும், ஆனா அதெல்லாம் நாம் கவனிக்கிறது இல்லை. அதை எடுவு இருக்கிறது, அதாவது நம்ம நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம எதை செய்ய போறோம், அதுன்னு நாம வந்து அதை அடையணும். இத அதுக்காக நான் வந்து முன் வந்து செய்யறேன், ஆனா ஒரு 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 காலகட்டத்துக்கு கூட என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னொரு இறைவன் கொடுத்த அந்த வரத்துல இன்னும் 3 வருடங்கள் நிச்சயமா, 4 வருடங்கள் நிச்சயமா தொடர்ந்து செய்வேன். அதற்கு மேல கடவுள் அருள் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு இறைவன் வந்து நிச்சயமாக அருள் புரிவார். நல்ல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு மன திடம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து இன்னும் பல சேவைகள் நீங்க செய்யறதுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேணும்னு சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி கூறி சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் குறிப்பாக வாசுகி ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை அளித்து எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி செய்த சிறப்பாக செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலம் நான் சந்திக்கும் பல பேர்கள் பெயர் தெரியாதவர்கள் நிச்சயம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் மூலமாக யாராவது என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் நன்றாக தாராளமாக என்னை மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் அல்லது இமெயில் போன்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம். அவருடைய உதவியும் எனக்கு தேவைப்படுகின்றது. அப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த யூடியூப்ல கீழே அந்த கமெண்ட்ஸ்ல போய் அவங்க அவர்கள் உங்களுடைய தொடர்பு எண், உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நிச்சயமா கொடுக்கலாம். என்னுடைய பணிகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பணி ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், குறிப்பா அங்கத்தவர்கள், மெல்பர்ன் இருக்கக்கூடியவர்கள், நல்ல மனது படைத்தவர்கள், மொழி ஆர்வம் உள்ளவர்கள், இளைஞர்கள் எனக்கு தேவைப்படுது. வந்தார்கள் என்று சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி பாரதியார் சிலையில இன்னும் எவ்வளவு சிலைகள் வைக்கலாம். நீங்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரதியாருக்கு கண்டிப்பாக ஒரு சிலை ஆஸ்திரேலியால அடுத்தது இரண்டாவது உரிமை, இரண்டாவது சிலை பாரதியார், மூன்றாவது சிலை தொல்காப்பியர் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு நான் உரை வைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுந்தரேசன், வணக்கம். வணக்கம். ஓகே, வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். திரு சுந்தரேசன் அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு பாருங்க. அது மட்டுமல்ல, அவர் வந்து நிறைய பிரயாணம் செய்திருக்கிறார். பிரயாணங்கள் வந்து ஒரு மனிதருக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும், மனதுல பக்குவத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அறிவை நிறையவே வளர்க்கும். இது ஒரு பெரிய உண்மை. இந்த சமயத்துல என்னுடைய குரு திருமதி ஞானா குலேந்திரன் அவர்கள் கூறிய சில வார்த்தைகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே இடத்துல நாங்க இருந்துடக்கூடாது, பயணம் பண்ண வேணும். நிறைய பயணங்கள் முடிந்தால்
ஓட ஓட முடிந்தால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து போங்க என்று சொல்வார்கள். அவர்கள் நடந்தும் போக முடியவில்லையா, தவழ்ந்து போங்க. தவழ்ந்து போக முடியவில்லையா, ஒரு வீல் சேரில் போங்க, போய் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். இது அவர் எனக்கு அடிக்கடி கூறுகின்ற ஒரு விஷயம். இது ஒரு தாரக மந்திரம் போல. எனவே பயணங்கள் பல பேரை பல உன்னத நிலைக்கு உயர்த்தும். அதற்கு திரு சுந்தரேசன் அவர்கள் நல்ல ஒரு உதாரணம். நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவர். இவருடைய பேச்சு இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய கண்டாக்ட்ஸ் எல்லோருடையும் இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து நீங்க பகிர்ந்துக்குங்க. இதனால பலர் பயன்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அவர் நல்ல பல நோக்கங்கள் வச்சிருக்கிறார். அந்த நோக்கங்கள் வந்து பலருக்கு பல உதவிகளையும் செய்யக்கூடும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.